கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவ நாமத்தினாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக அநேக நாட்களுக்கு பின்பு திருப்பத்தூர் தேவனுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில் தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை பேசும்படியாக அடியனுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கேஜப் சபையில் உள்ள பல தங்கவையில் அறிந்திருப்பீர்கள். கேஜப் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்நாளுக்குரிய பாடத்தின் தலைப்பு சர்வ சங்கம். அப்போ அந்த இன்னொரு பார்த்தோம்னா எக்லீஷியா கேட்க பதம் வந்து எக்லீஷியா தலைப்பு வந்து அநேக தலைப்பு இருக்குது. மனவாட்டி உகப்பர்னு சொல்லலாம், அடுத்து திருசபார்னு சொல்லலாம், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லலாம், அப்புறமா சிந்தனை ஏவாளன்னு சொல்லலாம். இந்த பாடத்துக்கு வந்து அநேக தலைப்பு இருக்கு. அப்போது சர்வ சங்கம், அப்போ சர்வ சங்கம் மொதல் வாசிக்கலாம். நம்ம ஆதார வசனம் எபிரேயர் 12 அதிகாரம் 23 வசனம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபையினிட சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். அப்போ சங்கம் நல்லா உங்களுக்கு தெரியும். சங்கம் எதற்கு வந்து உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை வகுக்கும்படியாக சிறு சிறு சங்கம், பெரிய சங்கம் அப்படி அப்படியே போவோம். பஞ்சாயத்து, முனிசிபால், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அப்புறம் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் ஐநா சபை, எல்லாம் சங்கம் தான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து ஜென்ரல் அசம்பிள். அப்போ ஏன் ஜென்ரல் அசம்பிள்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏழைகளுக்கும் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் நல்ல திட்டங்களை வகுக்கும்படியாக சங்கத்தை உருவாக்குகிறார்கள். உலக பிரகாரமாக பார்க்கப்படும்போது சங்கத்தினுடைய நோக்கைனா சங்கத்தினுடைய விருப்பினா பார்க்கப்படும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் நல்ல திட்டங்கள், மேலிடத்தில் வகிக்கிற திட்டங்கள் வந்து அடிப்படை ஜனங்களுக்கு மத்தியில் வந்து போய் எல்லாமே சேரும்படியாக சங்கங்களை வகுக்கிறார்கள். நாம் அறிஞ்சிருக்கோம், பஞ்சாயத்து மூலயமா நடக்கிற சம்பவங்கள், அங்கன்வாடி, இன்னும் கொஞ்சம் மேலே போன முனிசிபால், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போன எம்எல்ஏ, இன்னும் மேலே போன எம்பி, இன்னும் மேலே போன சென்ட்ரல் மினிஸ்டர், இன்னும் மேலே போன பிரைம் மினிஸ்டர், அப்புறம் ஜனாதிபதி, அதுக்கு அடுத்து பார்க்கப்படும் பொழுதோ ஐநா சபை, ஆல் ஓவர் அப்படியே லிங்க் போயின்னு இருக்கு. அப்போ உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நல்ல திட்டங்களை செய்யும்படியாக சங்கங்கள் இருக்கப்படும் போது நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் ஒட்டுமொத்த ஆதாமின் சந்ததிக்கு நல்ல திட்டங்கள் வகுக்க மாட்டாரா? அப்போ இன்னைக்கு அந்த நல்ல திட்டத்தை வகுக்கும்படியாகவும் நன்மையான காரியங்களை செய்யும்படியாகவும் ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், தேவ சாயல், ஏதேன் தோட்டத்தில் என்னென்ன காரியங்களை இழந்து போனார்களோ அது எல்லாவற்றையும் மறுபடியுமாக கொடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் ஒரு சங்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை ஆதரவசனம் வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இவங்க பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து இவர்கள் யாரு பார்த்தீங்கன்னா, முதற் பேரானவர்கள், முதற் பேரானவர்கள் படிச்சுட்டார். சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக, உலக மொத்தமட்ட உலகத்துக்கு நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் ஆகும். அப்போ வந்து யாவருக்கும் நியாயத்தை செய்கிற பிதாவாக தேவனிடத்துக்கு, பல்லவத்தில் பேசிருக்கப்பட்ட சர்வ சங்கமாக சபையினிடத்துக்கும் நீங்கள் வந்து திருப்பப்பட்டீர்கள். அப்போ யார் இவங்கன்னு பார்க்கப்படும் பொழுது தான் இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும் நம்ம எதற்கு கைத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழைப்புக்காக தான் இந்த திட்டத்தை வகுத்து இந்த திட்டத்துக்குள்ள ஒற்றுமொட்ட உலகத்துக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியாகும் ஆதாம் இழந்து போன ஜீவன், தேவ சாயல் எல்லாவற்றையும் மறுபடியுமையாக திரும்ப உலகத்துக்கு கொடுக்கும்படியாகத்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் நம் ஒவ்வொருவரையும் ஒரு அங்கமாக அழைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை யார் மூலியமாக செய்ய போகிறார் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மூலியமாக செய்ய போகிறார். கிறிஸ்து தலை, 144,000 சரீரம். அப்போ தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அவருடைய பங்கை நிறைவேற்றி ஜெயம் கொண்டு பல்லகத்துக்கு போயிட்டாருங்க. சர்வ சங்கமாகிய 144,000 பேராக நம்மை தேவன் முன்குறித்திருக்கிறார். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, தேவன் நம்மை எப்பொழுது முன்குறித்தார்? சரி, ஒரு கொஸ்டின், சவுலாகிய பவுலை தேவன் எப்ப முன்குறிச்சார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. சவுல் நம்ம நினைச்சுக்கிறோம் சவுல் வந்து சவுல வந்து பவுலாகிட்டார் இல்லைங்களா? அப்ப அந்த பிரயாணம் போட தர்ஷுக்கு இது போகப்படும் போது தான் அந்த வழியில பார்த்துட்டு என்ன பண்றாருன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு வசனம் வாசிக்கலாங்கோ, கலாத்தியர் 1:15 சிசு கரெக்டாக சொல்லிட்டாங்க. கலாத்தியர் 1:15 பாருங்க, தாயின் கருவில் உருவாகும் முன்னே தாயின் கருவில் இருக்கப்படும் பொழுது இங்க உள்ளவங்களுக்கு யார் யார் உடன்படிக்க பண்ணி அடிப்படை சத்தியத்தை கேட்டு உடன்படிக்க பண்ணி இந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள வந்தீங்களோ, நீங்க அடிப்படை சத்தியம் கேட்டீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரிந்து கொள்ளலங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களுக்கு தெரி நம்மை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த திட்டத்தை வகுத்து விட்டார். இப்படி ஏதேனும் தோட்டத்தில் இந்த மாதிரி ஆதாம் ஏவலை நாம் உண்டாக்குவோம், அவர்கள் பின்மாற்றத்துக்குள்ள போவார்கள். பின்மாற்றத்துக்குள்ள போனாலும் அந்த இடத்துல நீதியை காமிக்கணுமே தவிர அந்த இடத்துல அன்பை காமிக்க முடியாது. பாவத்தின் சம்பள மரணம். அப்போ அப்போ உலக தோற்றத்துக்கு மேலே இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு உலக தோற்றத்துக்கு திட்டத்தை வகுத்துட்டாருங்க. அந்த திட்டத்துக்குள்ள நம்ம எப்ப தெரிந்து கொண்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஆரம்ப சத்திய நீங்க கேட்கல, நான் வந்து விதர்க்கு போயிட்டு வந்து எனக்கு டாக்ஸ் கெச்சிச்சு, நான் அதை பார்த்தேன், இந்த பால கிளாஸ் வந்துட்டேன்னு நினைக்கலாம். அது ஒரு வழி. உங்கள் ஒவ்வொருவரையும் பிதாவாக தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் எப்ப தெரிந்து கொண்டான்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே இந்த அழைப்புக்கு நம்மை தெரிந்து கொண்டார். பவுலை எப்படி தெரிந்து கொண்டார், அதே போல நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப இப்பேற்பட்ட அழைப்புக்குள் இருக்கிற நாம் அந்த தெளிவுக்குள்ளிருந்து பாருங்க, ஒரு சங்கத்தில் இருந்தாங்கன்னா தைரியமா எல்லா தப்பனா பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே என்ன பார்த்துக்குவாங்க, ஏய் சங்கத்தாளுப்பா, அது மேலே கை வைக்க முடியாது. ஒரு தடிப்பட்ட நபரை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அவர் யாரும் என்னன்னா பண்ணலாம். ஒரு சங்கத்துக்குள்ளதான்னு வச்சுக்க, இவர் யாருப்பா, இந்த பார்ட்டியா அந்த பார்ட்டியா, ஓய் அவர் தொடக்கூடாதுப்பா, அவர் அநேகம் தான் பண்ணுவார். இதெல்லாம் பார்க்குறோம், உலகத்தின் சங்கத்தை பற்றி பேசுகிறோம். அவர் டச் பண்ண முடியாது, பேச முடியாது, ஆனால் அவரால் எல்லாம் பண்ண முடியாது. காரணம் ஒரே ஒரு காரணம், அவர் இந்த சங்கத்தில் இருக்கிறாருப்பா, இதில் மெம்பர்ப்பா, அதில் மெம்பர்ப்பான்ட்டு. ஆனால் எல்லா தீய காரியங்களும் செய்வார். காரணம் என்ன, சங்கத்தில் இருந்தால் ஒரு பாதுகாப்பு, அவர் பேக்ரவுண்ட் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உலக பிரகாரம் சங்கத்தில் அநியாயம் அக்கிரம செய்யுங்களோ அவளை பாதுகாப்புன்னா, உலகத்தில் பேதற்கப்பட்டிருக்கிற நமக்கு சர்வ சங்கத்தில் ஒரு மெம்பராக ஆகிட்டு இருக்கிறவங்க பிதாவாகிய தேவன் நம்ம எப்படி பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துவார் என்பதை நீங்கள் சிந்தனை வச்சுங்க, புரிஞ்சுச்சிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து நம்ம சர்வ சங்கம், அடுத்து வந்து எக்லீஷியா. எக்லீஷியான்னு படும்பொழுது எக்லீஷியான சொல்லலாம், அப்போ ஆண்டவர் சரீரத்தின் கிறிஸ்துவின் சரீரத்தின் சரீர அங்கம்னு சொல்லலாம். நிறைய டாபிக் இருக்கணும். அப்போ இன்றைக்கி எக்லீஷான்னு கிரேக்க வார்த்தை எக்லீஷா. எக்லீஷான்ட்டு அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டத்தார், சபை, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசுக்கு சரீர அங்கம் சொல்லலாம், 144,000 பேர் சொல்லலாம், ஆண்டவர் இயேசுக்கு மனவாட்டி வகுப்பார், எல்லாருக்கும் எல்லாம் நோக்கம் திட்டம் ஒன்று தாங்க, பேர் அநேகமாக இருக்குங்க. மனவாட்டி வகுப்பாருன்னு சொல்லலாம், அப்புறமா மரணத்துக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் சொல்லலாம். இன்னைக்கு எக்லீஷியான்னு என்ன படம் பண்ணதோ, தேவன் நம்ம இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டாரு. கிரேக்க பதம் வந்து எக்லீஷான்னு அர்த்தம். அப்போ தமிழ் உலகம் பக்கம்னா கூட்டத்தார், கிறிஸ்துவின் சபை, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள்படுகிறது. அப்போ இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நம்மை உலகத்திலிருந்து எதற்கு பிரித்தெடுத்தார் என்று பார்க்கப்படும் பொழுது அவர் நோக்கத்தையும் அவர் திட்டத்தையும் அவர் விருப்பத்தையும் செய்ய முடியாத நம்ம பிரித்தெடுத்தார். அப்போ எக்லீஷியான்னு படும் பொழுது நாம் வந்து இப்போ பாருங்க, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கேயோ இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முக்கு அப்பா அம்மா வேறு இருந்தாங்க, உடன் சகோதரர்கள் வேறு இருந்தாங்க, நம்ம சொந்தமே வேறு ஆயிடுச்சுங்க. ஆனால் எப்போ இந்த சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோமோ, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன் சுய ரத்தமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமஸ் தன் சம்பாதித்து சபையாக அழைக்கப்பட்டுட்டு பிறகு இன்றைக்கி நம்முடைய பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிதாவாகிய தேவன் தாங்க. மாம்ச குடும்பம் இருந்தாலும் கூட எப்போ இந்த சங்கத்துக்குள்ள நம்ம ஒரு மெம்பர் ஆகிட்டோம், அந்த 144,000 பேர் ஒரு அங்கமாக ஆகிட்டோமோ, நம்ம நோக்கம் திட்டம் வெறுப்பம் எல்லாமே இந்த சங்கத்துக்கு உட்பட்டு இருக்கணுமே தவிர, இந்த சங்கத்துக்கு திட்டத்தை வகுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டு இருக்கணுமே தவிர, மாறாக குடும்பத்தில் இருக்கிற பாருங்க அந்த திட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதிகமாக இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா குடும்பத்துக்கும் மாம்ச உறவு இருக்குங்க,
அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய தப்பு இல்லை. அதை விட மேலாக நம்ம பரமழைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த சங்கத்தில் ஒரு மெம்பராக பிரியாவக தேவன் அழைத்திருக்கிறார். எதற்கு மெம்பர் ஆகும் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆதாம் எழுந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் சமாதானம் சந்தோஷ ஜீவனையும் கிறிஸ்து மூலமா தேவன் கொடுக்க போகிறார். கிறிஸ்து வந்து தலை 144 சரீரம். அந்த 144 பேர் சரீரமா இருக்கிறதுல நம்மை ஒரு அங்கமாக வகுத்திருக்கிறார். அப்ப நம்ம அங்கமா அங்கமா வகுத்தப்படும் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, நமக்கும் ஒரு வேலை இருக்குங்க. பாருங்க பிளான்ல பாக்குறோம், ஆறு பிளான்ல இருக்கிற நம்ம மரணத்துக்குள்ள இருக்கிற நம்மை உடன்படிக்கை மூலியமாக நீதிமானாக்கப்பட்ட நிலைமை கொண்டு வந்து பரிபூர்ண ஜீவனை கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். எங்க இருக்கிற நம்ம எங்க போயிருக்கிறோம் பாருங்க. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அப்ப இப்பேற்பட்ட அழைப்புக்குள் இருக்கிற நாமம் பிதாவாக தேவனுக்கும் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த தெய்வீக திட்டத்துக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லப்படும் பொழுது நம்ம உலகத்திலிருந்து வந்துட்டோம், பாவத்திலிருந்து வந்துட்டோம், அக்கிரமத்திலிருந்து வந்துட்டோம், அநியாயத்திலிருந்து வந்துட்டோம், சுய ஜனங்கள், தேவன ஜனங்கள், சுய ஜனங்கள். அப்ப இன்னைக்கெல்லாம் யாருன்னு பாக்கிறது நம்மளால தேவனுக்கு பிள்ளைகள், இதுதான் ஆவிக்குரிய கூடும், இதுதான் விசுவாச வீடு. அப்ப இந்த விசுவாச வீடுன்னு போது விசுவாச வீடு வந்து எல்லாமே இணைந்து செயல்படும் போது மட்டும்தான் தேவன திட்டம் நோக்க விருப்பம் நிறைவேறும். சரீரம் இருக்கு, சரீரத்தில் அநேக அவயங்கள் இருக்கு, அந்த சரீரத்துக்குள்ள எல்லா அவயங்களும் இணங்கி கொடுத்தாக்கா, தலைக்கு எல்லா அவயங்களும் இணங்கி கொடுத்தாக்கா ஒரு எந்த வேலையும் செய்ய முடியும். அப்ப அந்த சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் வந்து நம்ம அந்த தலையாக ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு சரீர அங்கமாக நம் மனம் இணைந்து கொடுக்கவில்லை என்றால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்ப இந்த கைக்கு அடிபட்டுன்னு வச்சிங்களா, கைக்கு தான் அடிபட்டுச்சு, நான் நடக்கணும்ட்டு கால் வந்து நான் வீட்டுல இருந்து தாயிடுமா இருந்துச்சுங்களா, சரி கைக்கு தான் அடிபட்டு நான் ஏன் டேப்லெட் சாப்பிடணும்ட்டு வாய் ஒதுக்கல முடியுமா? அப்ப நம்ம புரிய, அப்ப எக்லீஷனா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் தேவன ஆண்டவர் இயேசு சரீரத்துல உள்ள ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம். அப்ப இதுதான் விசுவாச வீடு, இதுதான் ஆவிக்குரிய வீடு. அப்ப இந்த இடத்துல இருந்து நாம செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா நம்முடைய பேர் பாத்தீங்கன்னா தி சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். பாத்தீங்களா ரோமர் 8:29 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29. முதல் பேரானவர்களாக இருக்கும் பொழுதே தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பளிப்பதற்கு முன்புறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு முதல் பேரனவராக பொருட்டு தேவன் எவர்களையும் முன்குறித்து, இங்க ஒவ்வொருவரும் பிதாவாக தேவன் இயேசு கிறிஸ்துவை முன்குறிச்சிட்டாருங்க. எதற்கு முன்குறிச்சிட்டாலும் பாத்தீங்கன்னா ஆனவர் இயேசு கிறிஸ்துவ சாயலில் அடிப்படையாக முன்குறிச்சிக்கப்பட்டிருக்காரு. அப்ப இந்த சத்தியத்துக்கு வராதுக்கு வேற சாயலில் இருந்தோம், வேற சாயலில் சொல்லப்படும் பொழுது சாத்தானுடைய சாயலில் இருந்தோம். அநியாயம் அக்கிரமம் எல்லாம் நம்ம இருதயத்தில் இருந்துச்சு. அப்ப அந்த அநியாய அக்கிரமத்தில் நம்ம இருதயத்தை வெளியே போயிட்டு பிறகு ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் குண லட்சணங்களை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு பாக்குறோம் நம்ம, அப்ப இன்னைக்கு உலக தோற்றத்துக்கு நம்ம முன்குறிக்கப்பட்ட ஆயிடுச்சிங்க. நாம் எப்போது முன்குறிக்கப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டிருக்கோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், கொலேசியர் 1:18. கொலேசியர் 1:18. பாருங்க நம்ம ஆண்டவரை சபைக்கு சரீரத்துக்கு தலையா ஆண்டவரை இயேசு அவர்தான் முதல் உயிர்த்தேர்ந்து போயிட்டாருங்க. இன்னைக்கு அதே போல முதல் தலைச்சின் பிள்ளைகளை நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 140 முதல் உயிர்த்தேர்ந்து பங்குகளை நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு அப்போ அந்த அழைப்புக்குள்ள இருக்கிற நாம அப்ப கிறிஸ்துவின் சாயலை சரித்து கொள்ள வேண்டும். அவரோட மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அவர் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட முடியும். அப்ப இன்னைக்கு வந்து எக்லிசியான் படங்கள் ஃபர்ஸ்ட் பான் முதற் பேரானவர் தேவன் முன்குறித்திருக்கிறார். பரலோகத்துல முதற் பேரானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு நெடுத்த அடுத்த போஸ்ட்ல இந்த 140 முதற் பேரானவர் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப முன்குறிக்கப்பட்டு இருக்கிற நாம அதற்கே உரிய வாழ்க்கையை வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கப்படும் பொழுது பேப்டிஸ்ட் இன் தி டெத் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து மரணத்துக்குலாம் என்ன பண்ணிட்டோங்க, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். வாழ வேண்டும் என்று ஞானஸ்தானம் பண்ணணுமா, சாகணும் ஞானஸ்தானம் பண்ணணுமா? ஒரு வசனம் வாசிக்கலாங்க, ரோமர் 6:3. ரோமர் 6:3. அவருடைய அப்ப அவர் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் என்றால் என்ன?
மாதிரி தான் மறிக்கலையே. அவர் மரணத்துக்குள்ளாக நியாயஸ்தானம் என்னன்னு நீங்க தான் சொல்லணும். எதுக்கு நான் மறிக்க வேண்டும்? அப்ப உடன்படிக்கை வந்து அப்ப தண்ணியில முழுகப்படும் பொழுது நம்முடைய பழைய மனுஷன் அவன் செய்கைகள் கிரைகள் எல்லாமே வந்து அது தண்ணியில முழுகு அடையாளம் தாங்க. தண்ணியில முழுகிறது ஒரு அடையாளம் தான், அது ஆரம்பம் தான். இயேசு கிறிஸ்து வந்து யோதானத்தில் முழுகினார் பாருங்க, அது வந்து அவரு புதிய சிருஷ்டின் ஆரம்பம் தான். புதிய சிருஷ்டிக்கு ஆரம்பம் ஒன்று இருக்கு, புதிய சிருஷ்டிக்கு முடிவு ஒன்று இருக்கு. அதே போல நான் இப்ப உடன்படிக்கை முழுகணும் பாருங்க, அது ஒரு அடையாளம் தான். அடையாளமா நம்ம மூழ்கி வந்துக்கு பிறகு நம்ம கிட்ட உலகத்திற்காரி எல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்று எல்லாம் போகல. பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்கு தான் செய்யுது. அப்போ அந்த புதிய புதிய சிருஷ்டி ஆரம்பத்துக்கு ஒரு முடிவு இருக்கு, புதிய சிருஷ்டி முடிவுக்கு ஒரு முடிவு இருக்கு. பழைய மனுஷன் வந்து 100% சாகத்துக்கு ஒரு வாழ்நாள் ஆகணும். அப்போ காட்டிகளை உடன்படிக்கை பண்ணப்படும் பொழுது மேலே வரும்போது 99% பழைய மனுஷன், 1% தான் புது மனுஷன். அப்போ அந்த புது மனுஷனா தேவனுக்கு பல்லோக சிந்தை. அப்போ அந்த பல்லோக சிந்தை வரணும், இயேசுக்கு சிந்தை வளரணும், பழைய மனுஷன் பூமிக்கு சிந்தை ஜீரோ ஆகணும். அப்போ அந்த ஜீரோ ஆகிட்டு புதிய மனசு 100% ஆகிட்டு போனது தான் நமக்கு உயிர் தேர்வு கிறிஸ்து நண்பானவர்கள். அப்போ நாம் எவைகளை விட்டு விட விட்டு விட வேண்டும் என்று பார்க்கப்படும் பொழுது உலகத்தின் வழிபாடுகள், இந்த உலகத்தில் பார்த்தோம்னா நம்ம அநேக வழிபாடுகள் இருக்குது. அது குடும்பத்தில் போயிட்டு நம்ம அநேக வழிபாடுகள் சொல்லின்னு போகலாம் இருக்கலாம், போயினே இருக்கலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் பாவம் அக்கிரமம் ஐயா நோக்கம் விருப்பாடு, உலகத்தில் வாழ ஒரு திட்டம் போட்டிருப்போம். நான் இந்த படி படிக்கணும், நான் வீடு கட்டணும், ஆஸ்தி வாசலு சேர்க்கணும், அந்த சேர்க்கணும், என் குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு அவரை போல் நான் வாழ்ந்து காட்டணுன்ட்டு தீர்மானம் எடுப்போம். கரெக்டுங்களா? ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ அவங்க மூலியமாக நாங்கள் அவமானம் வந்துட்டு இருக்கோம், நிந்தனம் வந்துட்டு இருக்கோம், கருத்து வேடுபாடு வந்துட்டு இருக்கோம். எப்படியாவது நான் 24 மணி கஷ்டப்பட்டு நான் அவரை போல மாறிட்டு அவருக்கு மேலே வரணும்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அந்த சத்தியத்துக்குள்ளே வந்துட்டு பிறகு, இந்த சர்வ சங்கத்துக்குள்ளே வந்துட்டு பிறகு, நம்முடைய முன்னோடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை பார்த்துட்டு அவரை போல மாறி அவர் சரீரத்தில் ஒரு அங்கமாயிட்டு உலகத்துக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் செய்ய வேண்டுமே என்ன நம்மளுக்கு வரணுமே தவிர, இந்த வாரியகத்தை பார்த்தோம், இந்த வாரியகத்தை பார்த்தோம். பரிசுத்த பவுலுக்கு வந்து சவுலாக இருக்கும்போது பொய்யான பக்தி வரையாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு சத்தியத்தில் வர பொய்யான பக்தி வரைக்கெல்லாம் நம்மளா இருந்துச்சுங்க. பவுல் ஆகிட்டு பிறகு தேவனுக்கு என்ற பக்தி வைராக்கம் வந்துச்சுங்க. அதே போல் நம்மளுக்கு உலகத்தில் அநேக கஷ்டப்பான வைராக்கம், பொய்யான வைராக்கம், மாம்சக வைராக்கம் இருந்திருக்கலாம். எப்போ நம்ம இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டோமோ அப்போ தேவனுக்கு ஏற்ற வைராக்கம், சத்தியத்துக்கு ஏற்ற வைராக்கம், நீதிக்கு ஏற்ற வைராக்கம், பல்லோகத்துக்கு ஏற்ற வைராக்கம் தான் வாழணும். உலகத்தின் காரியங்களுக்கு நாம் அனைவரும் மறிக்க வேண்டிய சொத்துக்கள் அன்பானவர்கள். அடுத்து பார்க்கப்படும் போதோ, நாம் உடன்படிக்கை பண்ணப்படும் பொழுதோ அவருடைய பலியிலும் அடுத்து வந்து பாடுகளுக்கும் நம் பங்காளிகளாக முன்குறிக்கப்பட்டுட்டோம். இப்போ எப்போ நம்ம தமிழ் மொழி ஏஜ் வெளியே வந்துட்டோமோ, கிறிஸ்து சத்தியத்தின் மீது வருகிற பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் இவர்கள் மத்தியில் தான் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பாடு துன்பம் வேதனை இல்லைனாக்கா நம்ம ஜீவனுக்குள்ளே போகவே முடியாது. கிறிஸ்துக்கள் அன்பானவரே, அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 3:5. வெளிப்படுத்தல் 3:5. உடன்படிக்கை பண்ணும்போது மறிச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். ஒரு பெண்ண மறித்த பெண்ணத்தை அடக்கம் பண்ணிட்டு ஏன் அடக்கம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, துர்வாசனை வராது படிக்கும், யாருக்கு அதன் மூலமே எந்த வைரஸ் பரவி யாருக்கும் நோய் வராது படிக்கும். பழைய மனுஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நேரம் சொல்லணும் அடக்கம் பண்ணிட்டோம். அடக்கம் பண்ணிட்டு பிறகு துர்வாசனை வருமா? அப்போ இன்னைக்கு நான் உடன்படிக்கை பண்ணிட்டோம், அடக்கம் பண்ணிட்டு அடக்கம் பண்ணப்பட்டுட்டோமா? நம்மளை நடக்கைகள், கிரியைகள், சிந்தனைகள், செயல்கள், நறுமணம் வீசுதா, துர்மணம் வீசுதா, கிரியைகள் புரியுதுங்களா? பேச்சு ஒரு மறுத்த பணத்தை கிட்ட போயிட்டோம்னா அது மா பற்றி ஏன் பொதிக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வாசனை வராது படிக்கும், வியாதி வராது படிக்கும், மற்றவங்களுக்கு அது வியாதி பரவாது படிக்கும். ஆனால் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ண சகோதர சகோதரிகள் இன்னும் மறித்தேன் என்று சொல்லி மறிக்காமல் மற்றவர்களுக்கு வியாதியை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல வியாதி இடத்துல கெட்ட நடக்கைகள், கெட்ட கிரியைகள், தகாத வார்த்தைகள் புரிஞ்சிட்டிங்களா? அப்போ அந்த அந்த தகாத வார்த்தைகளும் நோய் உண்டாக்கி இவர்களும் பின்மாற்றத்துக்குள்ளே போவாங்க. இவர்கள் பேசுகிற பேசுகிற பேச்சு நிமித்தமாக சூழ்ந்திருக்கு அநேகருக்கும் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்க.
இன்னைக்கு நாம சபையா முன்குறிக்கப்பட்டிருக்கோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம். நம்ம பழைய மனுஷன் அவனை செய்கைகள், அவனை கிரியைகள், அவனை நடவடிக்கை குணங்கள் எல்லாமே பூமியில மச்சிச்சா. திங்க் பண்ணி பார்த்து கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள். அப்ப நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பாருங்க, நாங்க எல்லாருக்கும் ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வீசுகள் எல்லாம் இருந்தோம். ஜீவனுக்கு ஏதுவான வாசனை இருப்பாங்க. அவங்க பேசும்போது தேவன வார்த்தை தான் பேசினாங்க. அவங்க நடக்கும்போது தேவனுடைய வழியில் தான் நடந்தாங்க. கிரியைகள் தேவனுடைய கிரியைகள் தான் செய்தாங்க. எல்லா தேவனுடைய கிரியைகள் தான் செய்தாங்க. ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வீசினார் பவுல். இன்னைக்கு நம்ம ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வீசிக்கொண்டு இருக்கிறோமா, மரணத்துக்கு ஏதுவான வாசனை வீசிக்கொண்டு இருக்கிறோமா? சரீரத்தில் துர்நாற்றத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு டென்ட் அடிப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி நம்ம இருக்கே கூடாது. இந்த புதிய மனுஷன் பழைய மனுஷன் நல்லா வந்துட்டு பாரு, அவர் மரிக்கிறதுக்கு மேலே சென்ட்டு மாதிரி அச்சலாம் ஆகவே ஆகாது. அந்த சென்ட்டு ஒரு அரை ஒரு 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 தான், அதுக்கப்புறம் அவர் பக்கத்துலேயே நிற்க முடியாது. சென்ட்டு அடித்தாலும் கூட அவங்க பக்கத்தில் போய் நிற்க முடியாது, புரிஞ்சுட்டிங்களா? அப்போ சென்ட்டு அடிக்கிறதுனா பார்க்க இருமாப்பு ஒத்த வேஷம் போடுறது. அவர் அசு வருஷமாக தான் அர்த்தம் இருப்பார், சுத்தமாக மாதிரி காலை காமிச்சு நிற்பார், புரிஞ்சுட்டிங்களா? அது மாதிரி சுற்றுகள் அன்பானவர்களே, நம்ம மறிச்சிட்டோம், உடன்படிக்கையில் மறிச்சிட்டோம். அப்போ இன்றைக்கி ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வீசி கொண்டு இருக்கிறோமா, மரணத்துக்கு ஏதுவான வாசனை வீசி கொண்டு இருக்கிறோமா? அந்த இடத்துல வாசனை என்பது நீங்கள் கேரக்டர் போட்டுங்கோ, நம்ம பேச்சு நடக்கை சிந்தனை செயல் எல்லாமே போட்டுங்க. அப்போ இன்னைக்கு அந்த வாசனை உணவு கூட வாசலாம் சிஸ்டர். கொலைசேர் 2:12 வாசனை ஞானஸ்தானம் மூலியமாக. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு திங்க் பண்ணி பாருங்க, உடன்படிக்கை பண்ணிட்டோம், 2 வருஷம் ஆகிக்கலாம், 3 வருஷம் ஆகிக்கலாம், 5 வருஷம் ஆகிக்கலாம், 6 மாசம் ஆகிக்கலாம், 1 வருஷம் ஆகிக்கலாம், அடக்கம் பண்ணப்பட்டுட்டோமா? அது யாரை தான் திங்க் பண்ணுங்க? ஒண்ணு நம்மளுக்கு தெரியும், நம்ம கட்டுக்கிற வாசல் நமக்கு தெரியும், போய் நின்னுமோனா பக்கத்துல இருக்கிறதுக்கு தெரியும், புரிஞ்சுக்கல கான்செப்ட். அப்ப ஒண்ணு நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் சரி படிச்சுட்டேன். சும்மா கொஞ்ச நாள் ஓடிட்டு நிச்சயம்தான் சத்தியத்தில் நடக்கலாம், எல்லாம் பின்வாங்கி போகலான்னு இல்லை, ஒரு நோக்கத்தோடு விருப்பத்து திட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அப்புறம் அந்த நோக்க திட்டத்தை விருப்பத்தை நம்ம செய்யணுமா செய்யக்கூடாது? குடும்பத்தோட திட்டம் வகுக்கிறோம், அந்த திட்டத்தை வகுத்து செய்யப்படும் போது அநேக பிரச்சனை வருது, போராட்டம் நல்ல திட்டம் தான், அநேக பிரச்சனை போராட்டம் வருது. அந்த பிரச்சனை போராட்டம் பார்த்து ஓடிடலாமா, இல்லை அந்த பிரச்சனை போராட்டம் மேற்கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றலாமா? பாருங்கள், பிதாவாக தேவனோட திட்டத்தை வச்சிருக்கோம், அந்த இயேசு திட்டத்தை வச்சு அந்த திட்டத்துக்கு நம்ம எல்லாம் நேரம் அழைத்திருக்கிறோம். அப்போ நம்ம மறிச்சா தான் நம்ம உயிர் தேர்தல் பெற முடியுமே தவிர, நம்ம மறிக்காத மறிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சென்ட் அடிச்சுட்டு நம்ம வாசனையை மறிச்சிருந்தோம்னா, துர்வாசனை சென்ட் அடிச்சு மறிச்சிருந்தோம்னா நம்ம உயிர் தேர்தல் இன்னைக்கு மந்திரம் மூலியமாக நம்ம ஏமாத்திடலாம். நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஏமாத்திடலாம். ஃபைட் பண்ணுறவர் யாருங்க? ஃபைட் பண்ணவர் யாரு? நம்மளை முன்குறிச்சு ஒரு அவரு, ஃபைட் பண்ணவர் அவரு, அவரு நம்ம ஏமாத்திட முடியுமா? அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசி விடாத நம்ம அனைவரும் வந்துட்டோங்க. இந்த விசுவாச வீடு இது, இந்த விசுவாச வீட்டில் நம்ம செயல்கள் சிந்தனைகள் கிரைகள் துர்மணம் வீசி கொண்டிருக்குதா, நறுமணம் வீசி கொண்டிருக்கு? நம்ம கிரைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தது பாருங்க. பவுல் வந்து துர்மணம் வீசினாருங்க, சவுலாக இருக்கப்படும் பொழுது அந்த சதுசேவர் அந்த இவங்களுக்கு ஆசிரியர்கள் நல்ல வேலை செய்தாருங்க. எப்போ அவர் பவுல் ஆகிட்டாரோ இவருடைய கேரக்டர் குணம் வச்சு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, துர்மணம் ஆயிடுச்சு. அது எந்த பவுல் ஆதரிச்சு இப்போ எல்லாரும் கொலை செய்யன்னு சொன்னாங்களோ அவங்களே பவுல கொலை செய்யறதுக்கு தான் பண்ணிட்டாங்களாம், கூட்டிட்டாங்க. அதே போல உலகத்துக்கு பிரித்து எடுக்கப்பட்டு வந்துட்டு நம்ம தேவனுக்காக வாழப்படும் பொழுது உலகத்தில் நம்ம யார் காம்ப்ரமைஸ் ஆகி தப்பு தவறு பண்ணியிருந்தோமோ அவங்க நான் நம்பிக்கை ஆகிடுவாங்க. நம்மளை என்கரேஜ் பண்ணி பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநேகத்தை செய்து வச்சிருந்தவர்கள் நம்ம சத்தியத்தில் வந்துட்டு பிறகு நம்ம அவங்க அவங்களுக்கு நம்ம நாங்களும் வெறுப்பில்லைங்க, அவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? என்னப்பா எப்போ பார்த்தாலும் சகோதரன்ற, எப்போ பார்த்தா சத்தியன்ற, எப்போ பார்த்தாலும் மீட்டிங் என்றே, என்னப்பா மாறிட்டியாப்பா நீ என்று நான் அங்கே வந்து பகை உண்டாகும். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம மரணத்துக்கு முன்குறிக்கப்பட்டுட்டோம். நீங்கள் நம்ம ஒவ்வொருவரும் திங்க் பண்ணணும், உடன்படிக்கை பண்ணிட்டோம், மறிக்கிறேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டோம், நான் மறிச்சிருக்கிறோம்மா? அப்போ மறிச்சா தான் உயிர் தேர்தல் கிறிஸ்துக்குள் அன்பானவர்கள். கொலைசேர் 2:20 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுள்ளானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல பாருங்கள். கிறிஸ்துவின் கூட உலக வழிபாடுகள் நான் மறிச்சிட்டோம், உலக வழிபாடுகளை மறிச்ச பின்பு இன்னும் உலக வழிபாட்டுக்குள் இருக்கிறமா சிந்தித்து பாருங்க. உலக வழிபாடுகள் பிரதர் என்ன பார்த்தீங்கன்னா, சுயம் ஆசைகள். இந்த சத்தியத்துக்கு வராதமாதிரி நம்ம அநேக ஆசைகள் இருந்துச்சுங்க, சுயமான காரியம் இருந்துச்சுங்க.
ஆனால் சத்தியத்துக்குள்ள வந்துட்டு பிறகு சுயத்துக்கும் ஆசைக்கும் மறிக்க வேண்டும். பவுலுக்கு அநேக ஆசை இருந்துச்சுங்க, ஆனால் எப்போ சத்தியத்துக்குள்ள வந்துட்டு நான் ஒன்னே வந்து ஆசைப்படுறேன், அந்த ஒரு இயேசு கிறிஸ்து பின்னாணுகளை மறந்து முன்னாணுகளை நோக்கி கர்த்தராய அழைப்பின் பந்தப்பொருளாக லட்சணி ஒரே ஒரு ஆசை அவர் விரும்புகிறாரு. ஆசை இன்னைக்கு நம்ம என்ன ஆசைனா இருக்கலாங்க, சத்தியத்தில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஆசைன்னா நினைங்கன்னா நம்ம என்ன அந்த ஆசை முன்ன வச்சு ஓடணும்னு பார்த்தீங்கன்னா அவர் சரீரத்தில் நாம் ஒரு அங்கமாக ஆகணும். அந்த திட்டத்தில் போய் உலக ஜனங்களை நன்மையான காரியங்களை செய்யும். இப்போ யாரை நம்மளுக்கு விரோதிக்கிறாங்க, யாரை நம்மளுக்கு பகிக்கிறாங்க, யாரை நம்மளுக்கு எதிர்க்கிறாங்க, யாராருக்கு நம்மளை சபிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம மகிமையில் போய் நன்மை செய்ய போகணும். புரிஞ்சுட்டீங்களா? இயேசு கிறிஸ்து யார் சிலுவையில் அறிஞ்சாங்களோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க போகிறார். ஆயிரம் வருஷம் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க போகிறார். அதே போல் இன்னைக்கு யார் மேலே நம்ம இந்த உலகத்தில் துன்பம் சோதனை வேதனை வந்தாலும் கூட அவர்களை ஆசீர்வதிக்கிற பொறுப்பு, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற பொறுப்பு, அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்கிற பொறுப்பு, அவர்களை நீதிக்குள்ள வழிநடத்துகிற பொறுப்பு யார் மேலே இருக்குங்க? இந்த சிந்தனைகள் நம்ம இருக்கணும். கிறிஸ்துக்கள் நம்ம இதுதான் பிரித்தெடுக்கப்பட்டுட்டோம். சர்வசங்கம்னு சொல்லிட்டோங்க, எக்லீசான்னு சொல்லிட்டோம், சபைன்னு சொல்லிட்டோம். நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய எய்ம் என்ன, பிளான் என்ன? ஒரு சின்ன தெருவில் போகிற பிச்சைக்காரர் கூட ஒரு நோக்கத்திட்டு வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணனா இவ்வளோ சமாளிக்கலாம், என் மனைவி பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, ஒரு திட்டத்தோடு தான் அங்கே செய்கிறாங்க. அது கொஞ்சம் அப்படி கீழ்த்தரமான வேலையாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு திட்டத்தை வகுத்து செய்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு சின்ன அடிப்படையில் கூலி வேலை செய்யணும், ஒரு திட்டத்தை வகுத்து இந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க. இன்றைக்கி பவுலர் குடும்பத்தில் நாம் ஒரு சங்க ஒரு நபர் அழைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு தேவன் திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நம்ம எவ்வளோ இன்வால்வ் பண்ணுறோம், எவ்வளோ ஒப்பு கொடுக்குறோம், எவ்வளோ ஒத்து போகிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அப்போ ரெண்டாவது பார்க்கப்படும் பொழுது நாம் வந்து அவர் மரணத்துக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுட்டோம். அப்போ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுட்டோமா இல்லையா மறிச்சிட்டோமான்ட்டு யார் தான் திங்க் பண்ணுங்க? நம்ம தான் திங்க் பண்ணோம். சப்போஸ் நம்ம மறிக்கலைனாக்கா அந்த ஸ்மெல் நம்மளுக்கு தெரியும், போய் நின்னால் பக்கத்துவங்களுக்கு தெரியும். அதான் நம்ம சில இடத்துல தான் பார்க்குறோம், சில பிரதேசத்தை போய் நிற்க முடியாது, பேச முடியாது, சத்தி தூட்டினா பண்ணியிருப்பாங்க. வாங்க வேறு அது துர்வியாசனை கண்டுபிடிச்சிடலாம். நறுவாசனை சத்தியத்தை பேசுகிறவங்க அந்த ஆவின் குண நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறவர்கள், கெட்ட வாசனை மாம்சத்தின் கிரியைகள். அப்போ நம்ம தெளிவாக இருக்கணும் கிறிஸ்துக்கள் அன்பானுங்கள். அப்போ இன்றைக்கி நறுமணம் வீசிக்கொண்டு துர்மணம் வீசிக்கொண்டு இருக்கணுமா? கிறிஸ்துவின் அவருடைய மரணத்தின் மூலியமாக நம்ம பேப்டிசம் உடன்படிக்கை பண்ணப்பட்டோம். மூன்றாவது, நம்முடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட ஆயிடுச்சு. அத்தனை வாசிக்கலாங்க, அதை வாசல் இல்லைங்களா? எப்படி 12:23 வச்சுங்க. அப்புறம் வெளிப்படுத்த 3:5 வெளிப்படுத்தும் 3:5 மைந்த அவசரம் அறிக்கை வரும். அப்போ ஜெயம் கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேக இருக்கிற கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், ஜீவ புத்தகம் நம்ம பேர் எழுதப்பட்டாயிடுச்சு. இந்த உலகத்தில் நீ ஒரு நன்மையான காரத்தை பெறணுன்னாக்கா உன்னுடைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். குழந்த பர்த் சர்டிஃபிகேட், முன்சிபால், இதெல்லாம் தெரியும், ரேஷன் கார்டு. உன் பேர் வந்து இந்த பூமிக்குரிய அது வந்து புத்தகத்தில் உன் பேர் இடம் பெறலனாக்கா உனக்கு எந்த சலுகையும், நீ எங்கே ஒரு சின்ன வேலைக்கு போனாலும் பயோடேட்டா எடுத்துன்னு வாப்பான்னு சொல்லுவாங்க. ஆதார் கார்டு எடுத்துனுவா, ரேஷன் கார்டு எடுத்துனுவா, உங்கள் ஜென்ரேஷன் கார்டு எடுத்துனுவா, எல்லாம் எடுத்துவோம். அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம நன்மை பெறணுன்னாக்கா நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பேர் பதிக்கப்படணும். பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்படி எந்த காலேஜில் படித்த, உங்கள் அப்பா அம்மா யார், உன்னுடைய ரேஷன் கார்டு எடுத்துனுவான்ட்டு. அப்போ இந்த உலகத்தில் எந்த சலுகை, ரேஷன் கார்டுலாம் நமக்கு எந்த சலுகை கிடைக்குமா? இந்த உலக இந்த பூமியில் வந்து நீ சிட்டிசன்ஷிப் இல்லைனாக்கா நீ வேலைக்கு எதுக்குமே கேட்க முடியாது. எந்த சர்டிஃபிகேட் இல்லாத நீ போய்ட்டு குழந்தை ஸ்கூலில் சேர்க்கவே முடியாது. புரிஞ்சுட்டிங்களா? அதே போல் பல்லோகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்ட ஆயிடுச்சுங்க. எப்போ நம்ம உடன்படிக்கை பண்ணி இதே திட்டத்தை செய்ய நம்ம அர்ப்பணிச்சிட்டோமோ நம்மளோட பேர் எங்கே இருக்குங்க? பல்லோகத்தில் இருக்குங்க. பாருங்க, இப்போ இந்த பூலோகத்தில் நம்மளுடைய பேர் வந்து பதிவு பட்டிருந்தாலும் கூட எம்ப்ளாய்மெண்ட்லாம் பதிவு பட்டி எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சில் நம்ம பேர் இருக்குங்க. வேலை கட்சிதுங்களா? எவ்வளோ கோடி ஒரு சீட்டுக்கு வந்து இப்போ அப்போல்லாம் இப்போ ஒரு 1,00,000 நிற்கிறாங்க. ஒரு 8th வந்து ஒரு இது போட்டிருக்கிறாங்க. ரயில்வேல அப்ளை பண்ணிக்கிறது பிஹெச்டி, பிஹெச்டி, எம்காம், இன்ஜினியருங்கெல்லாம் வந்த 8th குவாலிஃபிகேஷனுக்கு. புரிஞ்சுங்களா கான்செப்ட்? 8th குவாலிஃபிகேஷனுக்கு
டிகிரி டிகிரி படிச்சிங்கோ, இன்ஜினியர் படிச்சிங்கோ, அப்புறமா வந்து பிஇ படிச்சிங்கோ, பிஹெச்டி படிச்சிங்கோ, அந்த எயித்து குவாலிஃபிகேஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்ளை பண்ணுறாங்க. காரணம் என்ன, உலகத்தில் வந்து நம்மளுக்கு பேர் பதிக்கப்பட்டாலும் நன்மையான காரியத்துக்கு நேற்று நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பல்லவத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டாச்சு, பல்லவத்தில் பேர் எழுத பார்த்துட்டு பிறகு நம்ம ஜெயின் பண்ண பிறகு பிதாவாக்கிய தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நம்ம நாமத்தை எல்லாருமே எல்லாரும் 144 பேர் அறிக்கையிட போகிறாரோ, அந்த 144 அறிக்க போகிறாரு. அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணணுனாக்கா, அப்பேற்பட்ட அழைப்புக்குள்ளே இருக்கிற நாமம் நம்மளுடைய பேரை அங்கே அறிக்கிடணுமா இருக்கூடாது, இருக்கூடாது. அப்போ நாம் என்ன பண்ணோம், ஜெயம். அப்போ ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் சத்தியத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணியிருந்தேன், நான் என்ன அக்கிரமம் பண்ணியிருந்தேன், யார் என்ன ஏமாற்றிருந்தேன், அப்பா அம்மா ஏமாற்றிருந்தேன், உடன் சகோதரர்களை ஏமாற்றிருந்தேன், எனக்கு தெரியும் என் தப்பு. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், மனுஷன் முகத்தை பார்க்கிறார் தேவனோ. அப்போ இது இதுப்பா, அப்போ நாம தான் என்ன பண்ணோம்னா, ஜெய நமக்குள்ளே இருக்கிற தேவன் விரோதமான காரியங்கள், தேவன் விரோதமாக இருக்கிற நோக்கங்கள், தேவன் விரோதமான திட்டங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் யார் தான் மேற்கொள்ளணுங்க, நாம் தான் மேற்கொள்ளணும். நாம் மேற்கொள்ள பிரயாசப்படும் பொழுது புதாவாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார், ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார், உடன் சகோதர சகோதரிகள் நமக்கு உதவி செய்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நாம் பார்த்துக்குள்ள அன்பானவர்களே, நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் நாம் அனைவரும் பேர் எழுத பட்டாயிடுச்சு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணிட்டு மேலே வராருங்க. பல்லவத்து சத்தம் வந்துன்னா சத்தம் வச்சுங்க. அதே போல தான் யார் யார் உண்மையாக அர்ப்பணிச்சு இதே தேவன் சித்தத்தை செய்ய வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழுக்கு மேலே வந்தீங்க பாருங்க. இதே கூறவு தான் பிதாவாக தேவனும் பேசியிருப்பார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ என்னுடைய மனவாட்டிகள் என் மூலமாக பிதானத்தை உடன்படிக்கை செய்து என் சரீரமாக அங்கமாக ஆக போகிறார்கள் என்று பிஜேபி பேர் எழுதப்பட்டு இருக்கும். இன்னைக்கு அப்பேற்பட்ட அழைப்புக்குள்ளே இருக்கிற நாமம் ஜீவகோஸ்து நம்மளுக்கு பேர் இருக்குங்க. அப்போ ஜீவகோஸ்துக்கு பேர் எழுதிச்சாங்கன்னா நீ பின் பண்ணணுங்க. ஜீவகோஸ்துக்கு பேர் எழுதப்பட்டாச்சு போது அப்போ பிதாவுடைய பார்வை நம்ம மேலே இருக்குது, அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் பார்வை நம்ம மேலே இருக்குது, தூதர்களுடைய பார்வை நம்ம மேலே இருக்குதுங்க. ஒரு சிசிடிவி கேமரா முன்ன இருந்தோம்னா நம்ம நடவடிக்கைகள் எப்படி இருக்கும். இப்போ ஒரு 24 hours வச்சிங்களா, இங்கே நம்ம முன்னே ஃபுல் சிசிடிவி கேமரா இருக்குங்க, பேச்சு எப்படி இருக்கும், நம்ம சிந்தனை எப்படி இருக்குங்க, ஸ்டைல் எப்படி இருக்குங்க. இப்போ நாங்கள் சிப்பு வச்சோம் பிதர்கிட்ட, பிதா உங்களுக்கு சிப்பு வச்சோம் பிதா, நீங்கள் பேச என்கிட்ட ரெக்கார்ட் ஆனால் பண்ண எப்படி இருப்போம், நம்ம நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அதே போல தான் கிறிஸ்துக்குள் அன்பான ஒரு புதிய மனுஷன் பழைய மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியம் சிசிடிவி கேமரா முன்ன என்னுடைய கண்களுக்கு முன்பாக மறைவாக என்ன சொல்றேன், பாதாளத்தில் படுத்து படுக்கை போட்டாலும் தேவனுக்கு மறைவா எங்கன்னா போக முடியுங்களா, இல்லாத சிசிடிவி கேமராவே கோல்மால் பண்ணி ரெக்கார்டிங் கோல்மால் பண்ணி ரீ ரெக்கார்டிங் பண்ணி சில இதெல்லாம் மாற்றுறாங்க. உலகத்தின் ஞானம் பல்லவத்தில் தேவன் நாம ஏமாற்ற முடியுங்க. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எப்படி உடன்படிக்கை பண்ணீங்களோ பல்லவத்தில் நீங்கள் ஒரு அங்கமாக ஆகிட்டீங்க, பல்லவத்து பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்க. இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்தத்தில் அகி சம்பத்தினால மேகத்தனம் பாதுகாக்கப்பட்டார்களோ, இன்னா துன்பம் சோறு வேதனை வந்தாலும் கூட அவங்க எதுவுமே அவங்கள தாக்கலை. அதே போல் உங்களை எதுவும் இன்னும் துன்பம் சோறு வேதனை வேணால் நீங்கள் தாக்காது. நீங்கள் யாருடைய பார்வையில் இருக்கிறீங்க, பிதாவாக தேவனுடைய பார்வையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் இருக்கிறீங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கப்படும், நம்ம எதுனா பயப்படலாமா, உங்களை தொடுகிறவன். அப்போ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னா துன்பம் இன்னா துயரம் இன்னா வேதனை இன்னா கண்ணீர் வந்தாலும் கூட பிதாவுக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சொன்னீங்களா ஆல்ரெடி, ஒரு சங்கத்தால் மேலே கை வச்சுமானா அந்த சங்கம் லேட்டாக விட்டுருமா நம்மளை. அன்றைக்கி நம்ம வீடு எல்லாமே காலி. அப்போ பல்லவத்தில் பேர்தெடுக்கப்பட்டுற சங்கத்தில் நான் ஒரு மெம்பர் ஆகிட்டுமே, இந்த உலகத்தின் அதிபதி நம்மகிட்ட என்ன பண்ண முடியும், நம்மளை என்னன்னாக்கா நம்ம என்னன்னாக்கா தனிமையில் துன்பம் துயரம் வேதனை வரணும் சோர்ந்து போயிடுறோம். நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பேன் சொன்ன மாதிரி தாவி சொல்கிற மாதிரி தாவிராஜா, மரணிகள் பள்ளத்தை நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. துன்பம் வயிறோம் சொந்த குடும்பம் நம்ம விரோதிப்பாங்க, சொந்த நண்பர்கள் நம்ம விரோதிப்பாங்க, குற்றார் குடும்பம் உறவினர் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் நீ போக மாட்டேன் இல்லை அங்கே நீ போய் காம்ப்ரமைஸ் ஆகணும். அப்போ விரோதிப்பாங்க தான் பழைய மனசுக்கும் புதிய, நம்ம புதிய சிஷ்டியாட்டம் அவங்க பழைய சிஷ்டியாக தான் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை விரோதிப்பாங்க தான் பபைப்பாங்க தான் எதிர்ப்பாங்க தான், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்க. அப்போ இன்னும் துன்பம் சூர வேதனை வந்துட்டாலும் கூட உலக பிரகாரம் ஒரு சங்க அநீதியான ஒரு சங்கத்தில் இருக்கப்படும் போது அவளை பாதுகாப்புன்னா
உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியம் உள்ள பல்லவ சங்கத்துல நம்மளாம் ஒரு மெம்பர் ஆயிட்டோம். நம்ம எல்லாம் போய்பிடலாங்களா? ஏன்னா துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் வேதனை வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அப்ப நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா சலுகை பிதாவைதான் நம்ம கொடுக்குறாரு. நம்ம எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியத்துக்கு உலக பிரகரமான காரியத்தை கொடுக்குறாரு. ஏன்னாக்கா இந்த மண்பாண்டங்களை புதிய சிருஷ்டியை பெற்று இருக்கிறோம். அந்த புதிய சிருஷ்டிக்கு பிரச்சனை வராத படிக்க மண்பாண்டத்துக்கு தேவையான சகலத்தை தேவன் போஷிக்கிறாருங்க. அதனால வந்து சத்தியத்தில் வந்துட்டு பிறகு நான் இன்னும் கண்ணீர் தான், இன்னும் துக்கம் தான், துயரம் தான், வேதனை நினைக்க கூடாது. மண்பாண்டத்தில் வந்து சரீரத்துக்கு தேவையான எல்லா போஷாக்கும் தேவன் கொடுக்குறாருங்க. ஏன்னா மண்பாண்டத்தில் பொக்கிஷமாகிய அந்த பொக்கிஷத்தை பிதாவின் சிந்தத்தை ஏற்று பெற்றுட்டு இருக்கிறோம். சிந்தை வளர்ந்து பூர்ணமாகி இங்கே தேவன்கிட்ட போயிடணும். இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். அந்த இந்த புத்தி சுகாரம் பெறுற வரைக்கும் இந்த சரீரம் நமக்கு தேவை. சரீரத்துக்கு தேவையான எல்லா சலுகைகளும் பிதாவை தேவன் உலக பிரதம எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சிட்டிங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். புரியுது? உலகத்தை கவலைப்படணும், ஏன் கவலைப்படுறீங்கோ அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கேட்குறாரு. அங்கே கிறிஸ்து அன்பானவர் ஜீவ புத்தகம் நம்மளுடைய பேர் எழுதப்பட்டாயிடுச்சு. அப்போ ஒரு மனசில் தெளிவெல்லாம் சிசிடிவி கேமரா முன்னாடி இருக்குங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிரதர் எழுதுறாருங்க. நீங்கள் எல்லா அக்கௌண்ட்ஸும் ரெக்கார்ட் ஆகுதுங்க. புரிஞ்சிட்டிங்களா? நீ பேசுறது ரெக்கார்ட் ஆகுது. நீ என்ன நினைக்கிற வேபுகத்தாச்சா நினைச்சாரு. இதெல்லாம் எனக்கு நான் தான் என்னால்தான் வந்துச்சு நினைச்சாரு. அடுத்த நிமிஷமா அவர் புள்ள மேய்க்க விட்டார். பிதாவாக தேவன் நாம் நினைக்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எல்லாமே எங்க ரெக்கார்ட் ஆகுதுங்க? எப்போ ஜீவபத்தில் பேர் எடுத்தப்பட்டாயிச்சோ நம்ம தேவன் வந்து நமக்கு பணிவிட செய்யப்பட தூதர்கள் அலர்ட் பண்ணிட்டாருங்க. தூதர் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அவர்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நாம வந்து தனிமையில ஜாக்கிரதையாக இருக்கணும். பாரு, இப்போ இருக்கப்படும் போது நம்ம லூஸ் டாக் பண்ண மாட்டோம், கோவப்பட மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், யார் மாதிரி நோவடிக்க மாட்டோம். தனிமையில் 10 பேர் உலகத்தார் இருப்பாங்க. அதில் நீ மட்டும்தான் இருப்ப. அங்கெல்லாம் அநீதி பொய் இருக்கும். பொய் மட்டும் நீ தான் இருக்கிற. அங்கே உன்னுடைய பரிசுத்த தன்மை தக்க வச்சுக்கொள்ளணும். உன் நீதியின் தன்மையை தக்க வச்சு உன்னுடைய உண்மையின் தன்மை தக்க வைத்துக் கொள்ளணும். குடும்ப மெஜாரிட்டி ராசிக்கிறாங்க. பாருங்க, எலிசா வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாரும் சுற்றிக்கிறாங்க. அவர் கேட்குன்னா கேட்குறாரு. அப்போ மனக்கண்ணை தரணும் போது தந்தை கொடுக்க எவ்வளோ 1000 ரதங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறதுங்களா சுற்றின்னு இருக்குதுங்க. அப்போ நம்ம சுற்றி நம்ம பல்லவத்தின் பாதுகாப்பு இருக்குதுங்க. நம்ம எதைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல்லவத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டாச்சு. புதாக தேவனுடைய பார்வையிலும் ஆண்டவரை எழுத்துக்கிறதுக்காக நாம் இருக்கிறோம். ஒரு பிள்ளை பெற்றோரின் பார்வையில் இருக்கப்படும் போது எதனா குறை இருக்குமா? அந்த தாய்க்கு தெரியும், இது தூக்கத்துக்கு அழுதா, இது சாப்பாட்டுக்கு அழுதா, இது பசிக்கு அழுதா, எதுக்கு அழு வலிக்கு அழுதாண்டி அந்த தாய்க்கு தெரியுங்க. தாயோடு மேலான அன்பு நம்ம பிதாவுக்கு தேவன். நீ அழப்படும் பொழுது, நீ துன்பப்படும் பொழுது, நீ சுயரப்படும் பொழுது, நீ வேதனைப்படும் போது உன் எல்லாம் பிதாவுக்கு தேவனுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவரோட பார்வையில் இருக்கிறீங்க. அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, 4வது பார்க்கப்படும் பொழுதோ அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக ஆவதற்கு நாம் நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த 144 பேர் நம்ம சரீரமாக ஆவறதுக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாங்க. 1 Corinthians 12:12. 1 Corinthians 12:12. எப்படி சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்களை எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாக இருக்கிறது. அந்த பிரகாரமும் கிறிஸ்துவும் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே எல்லாம் ஒரு ஒரு அமையம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சரீரத்தில் நம்ம அங்கமாக இருக்கப்படும் பொழுது அந்த சரீரத்துக்கு நம்ம ஒத்து போகணும். அந்த சரீரத்துக்கு பிடிக்காத காரியம் என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. ஒரு சகோதரனுக்கு பிடிக்காத காரியம் இந்த இந்த வார்த்தை பேசுனாக்கா அந்த சகோதரனுக்கு கோவம் வருது. ஏன்னா அவருக்குள்ள பழைய மனசுங்கிறார். அவர் ஒன்றும் சாகலை. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கிட்ட வந்து பழைய மனசுங்கிறார், ஒன்றும் சாகலை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம பேசுகிற வார்த்தை, நடக்க சிந்தனை, செயல் எல்லாம் வந்து யாருக்கு என்ன பண்ணக்கூடாதுனாக்கா பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி நான் பேசணுமே தவிர, மாறாக அந்த பக்தி விருத்திக்கு இடரல் ஆகிட்டு அவர் பின்மாற்றத்துக்குள்ளே போகாத இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். பேச்சில் செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க. பார்வையில் செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க. நடக்க சிந்தனை செயல் எல்லாருமே செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க. இன்னைக்கு பிதாவாக இயேசு கிறிஸ்துங்க இருக்கிற நாங்கள் நம்ம நடவடிக்கை எப்படி இருக்குங்க? கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், ஆகினால கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, சரீரத்தில் நம்ம அநேகரான ஒரே சரீரத்துக்கு முன்குறிவோம். நீங்களாம் ஒவ்வொரு அவயங்கள். அப்போ நம்மளாம் ஒரே ஆவிக்குரிய குடும்பம், ஆவிக்குரிய வீடார். அப்போ இன்னைக்கு மாம்சம் இருக்கப்பாங்க, அது வேற. அப்போ இதுக்கு முன்குறிக்கப்பட்ட நாம இந்த விசுவாச வீட்டிற்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எல்லா வகையில நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கோஆப்ரேட் பண்ணணுங்க.
ஒருவருக்கு நம்ம என்ன பண்ண ஒரு பாரத்தை ஒரு சுமந்து ஒரு பலத்தை ஒருவர் தாங்கி கிறிஸ்துவுக்கு மனித நீங்களும் மனித சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை வந்தாலும் கூட தேவன் வந்து கலகத்துக்கு தேவனா சமாதானத்துக்கு தேவனா? அப்ப அந்த கலக வர கலக வருதுன்னாக்கா ஏதோ ஒரு காரியம் தவறாங்க நுழைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அங்க பிரச்சனை வருதுன்னாக்கா ஏதோ ஒரு தேவனுக்கு சத்தியத்துக்கும் தேவனுக்கு விருப்ப சித்தமில்லாத காரியம் அங்க வந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதை அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து அறிஞ்சு அந்த காரியத்தை தான் எடுத்து நம்ம வெளியே போனோமே தவிர மாறாக அந்த சகோதரனே அந்த சகோதரன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெறுக்கக்கூடாது, பகைக்கக்கூடாது. புரிஞ்சுச்சிங்களா? என் மூலியமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னாக்கா அப்ப நான் பலவீனமாயிட்டேன். அப்ப மகிபுத்திரன் பலவீனமாயாச்சு. அப்ப மகிபுத்திரன் என்ன பலவீனம் ஆயிட்டாரு? ஏதோ ஒரு ஷார்ட் டெம்பரா இருக்கலாம். நீங்க நல்லது நான் வந்து உங்களுக்கு தவறா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுச்சிங்களா? இப்பேற்பட்ட கருத்து வேடுப்ப சபையில வரப்படும் பொழுது அது வந்து சத்தியத்தின் அடிப்படையில், தாழ்மையின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் நான் புரிய வச்சு ஒரே குடும்பமாக நான் ஓடணுமே தவிர மாறாக தனித்தனியா ஓட முடியாது. பாருங்க, இஸ்ரேல் மக்கள் பிரயாணப்படும் பொழுது அவங்களை பாதுகாப்பு மேக அக்னிசமம் மேகஸ்தம்பம். அந்த அக்னிசம மேல ஸ்தம்பனத்துக்குள்ள இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. புரிஞ்சுச்சிங்களா? திருமந்தை அந்த மந்தைக்குள்ள இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. அந்த விசுவாச வீட்டுக்குள்ள இருந்தா தான் பாதுகாப்பு. அந்த தலைச்சல் பிள்ளை பார்த்து இல்லைங்களா? வீட்டுக்குள்ள இருக்கும் போது தான் பாதுகாப்பு. அந்த வீட்டுக்குள்ள நீ வெளியே இருந்தீங்கனாக்கா தலைச்சல் பிள்ளையா இருந்தா கூட சரி, நீ வெளியே அந்த சகாபஸ்தன் என்ன பண்ணியிருப்பாரு? கான்செப்ட் புரியுங்களா? அப்ப நீங்க இந்த திருப்பத்தூர், இந்த திருப்பத்தூர்ல நீங்க வந்து விசுவாச வீடா இருக்கிறீங்க. நீங்க ஒரே குடும்பம். அப்போ ஒரே குடும்பமாக இருக்கப்படணும். வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அந்த மேகசம் அக்னி சம்பத்துக்குள்ளே போய் பிரயாணப்பட போமானா தான் அவங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பாக சமா சந்தோஷம் ஆசீர்வாதங்கள். சப்போஸ் நீ அந்த மேகசம் அக்னிசம் போட புறப்படும் போது நீ தாமதம் ஆகிட்டேன்னு வச்சிங்களா, உங்களுக்கு இல்ல பாதுகாப்பு கிடையாது. இந்த உலகம் ஒரு வனாந்திரம். வனாந்திரத்தில் வந்து காட்டு மிருகங்கள் இருக்கும். வனாந்திரத்தில் வந்து தேல் பாம்பு பல்லி எல்லாமே இருக்கும். சீதோஷத்துலேயும் மாறும். சீதோஷங்களும் உங்களோட வாழ்க்கை. அப்போ வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே நான் வெளியே போயிட்டோம்னா வசதி இருக்கு இல்லைங்களா? எல்லாரும் வந்து கூடுகை விட்டு விடுறது, நீங்களும் விட்டு விடாதீங்களா? வசனம் 1000 வசனம் பேசணும் போகலாம். புரிஞ்சுச்சிங்களா? நீங்கள் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக ஆயிட்டீங்க. எந்த விஷயம் இருந்தாலும் பேசி முடி பண்ணிவிட்டு அந்த ஐக்கியம் ஒடையாது படிக்கும். புரிஞ்சுச்சிங்களா? சகோதர அன்பு ஐக்கியம் ஒடையாது படிக்கும். ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமந்து, ஒரு ஒரு பலத்தை ஒருவர் தாங்கி, இதுதான் இந்த விசுவாசத்தை விட தேவன் அங்கீகரிக்கிறார். நான் வாழ்கிற வீட்டை அவர் அங்கீகரிக்கிறது இல்லைங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் சத்தியத்தில் வந்திருப்பேன், எங்கள் அப்பா அம்மா வந்துக்க மாட்டாங்க, எங்கள் அண்ணன் தம்பி வந்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுச்சிங்களா? அந்த குடும்பத்தை அவர் அங்கீகரிக்கிறது இல்லை. இந்த விசுவாச வீட்டு யாரும் இந்த சமூகத்தில் வந்துட்டு இந்த விசுவாச வீடாக இருக்கிறோம் பாருங்க. நாம் எங்கெங்கே கூடுகிறோமோ அதுதான் சபை. புரிஞ்சுங்களா? சபைன்னா ஆளு தெரியல எங்களுக்கு. கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பார்த்தபடி நீங்கள் கட்ட ஆலயம் ஏமாத்திரம். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசல் சேர்க்கல, நீங்களே என்னுடைய ஆலயம். நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் என் பிதா அன்பாக இருப்பார், நானும் என் பிதா வந்து அவனிடத்தில் வாசல் செய்யும். நாம் தான் நம்ம எங்கே இருக்கணும் அதான் சபைங்க. கட்டடம் வந்து சபை இல்லை. அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுன்னு இந்த ஐக்கியம், இந்த அன்பு, இந்த அந்நியம் நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விடக்கூடாது. சரியா சார்? இங்கே தான் வளரணுங்க. அப்போ இந்த எக்லீசா மூலியமாக, எக்லீசா மூலியமாக தான் எல்லாம் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானம் வந்து உங்களுக்கு எல்லாருமே கிடைக்குமே தவிர தனிப்பட்ட ஓட்டை வேறு இருக்குங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்தியம் மேற்கொள்ளணும். இந்த விசுவாச கூட்டோட இணைந்து செயல்படணும். ஏன்னா துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் பாருங்கள், ஒரு கல் இருக்குது 10 பேர் தூக்க முடியும், ஒரு ஆள் தூக்க முடியாது. அதே 10 பேர் கை போட்டோம்னா ஈஸியாக தூக்கலாம். அப்போ இனி இதுதான் குடும்பம், இதுதான் இதாக தேவன் தன் சுய ரத்தமாக அனைவரும் இயேசுக்கு சம்பாதிச்ச சபை நம்ம அனைவரும் தான். அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம சரீரத்தில் வந்து ஒவ்வொருவரும் அங்கே அவங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்களோ இந்த திருப்பத்தூர் பகுதியில் நீங்கள் விசுவாசி வீடாக இருந்தால்தான் நீங்கள் எல்லாரும் வந்து இதில் மெம்பராக இருக்கிறீங்களோ பல்லவத்தில் மெம்பராகிட்டு விசுவாசி நீங்கள் ஒரு நபர். அப்போ குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கப்படும் பொழுதோ குடும்பத்தில் என்ன துன்பம் சோர வேதனை வந்தாலும் அதை தாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குங்க? அந்த குடும்பத்தில் நபருக்கு இருக்கு இல்லைங்களா? புரிஞ்சுச்சிங்களா? அப்போ நீங்கள் வந்து அப்போ அந்த மனப்பக்கத்தோடு நீ விசுவாசிய விட்டு இல்லை வருகிற பிதாவுக்கு தேவன் அந்த திருமந்தைக்கு தான் ஆசீர்வதிக்கிறார். தனிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும், அது வேறங்க. எல்லா ஆசீர்வாதமும் எல்லா சம சந்தோஷத்துக்கு இக்லீஷியா மூலியமாகத்தான், சபையின் மூலியமாக தான் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா சரித்து வரும் ஆனால் இயேசு சரித்து வரும் அங்கமாக முன்குறிக்கப்பட்டுட்டோம். இந்த சரித்து விட்டு போகாத படிக்கு, இந்த விசுவாசத்தை விட்டு போகாத படிக்கு, இந்த சத்தியத்தை விட்டு போகாத படி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டிய சுற்றுலா அன்பானவர்கள். அதே 1 கொரிந்தியர் 12:18 பாருங்க, அவ்வளவு சித்தத்தின்படி தான் நம்ம அந்த சரீரத்தில் ஒரு அங்கமா வச்சிருக்கிறார். நம்மளுக்கு சித்தம் கிடையாதுமா?
இன்னைக்கு எனக்கு ஒரு தேவன் ஒரு ஆய்வு கொடுத்தா நான் ஒரு சித்தம், புத்தருக்கு ஒரு சித்தம், அவங்களுக்கு ஒரு சித்தம். இப்போ இப்போ இவர் யா வந்துட்டாரு வந்து இவர் இப்படிப்பட்ட ஆளாச்சு, இவர் எப்படி வரலாம், யாருக்கு யாருன்னா பண்ண முடியாதுங்க. யாரும் நெகட்டிவாக பார்க்கவே கூடாது. பிதாவாக தேவன் பார்க்கப்படும்பொழுது பழைய மனுஷனையும் அவங்க குணங்களை அவர் பார்க்கதே கிடையாது. புதிய மனுஷன் எவ்வளோ வளர்ந்துருக்கிறார், நாளுக்கு நாள் எவ்வளோ வளர்றார், அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே மேலே போகிறதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10% வந்துட்டு அடுத்து ஒரு 2 வருஷம் அதே 10% இருக்கலாமா, குரோத் ஆகணுமா, இன்க்ரீஸ் ஆகணுமா, டிக்ரீஸ் ஆகணுமா? அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பழைய மனுஷன் சாகணும், புதிய மனுஷன் வளரணும். புரிஞ்சுங்களா? அப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம சித்தத்திலே வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம அந்த சரீரத்தில் நமக்கு என்ன வேலை கொடுக்க போகிறான்னு, மகிமை அடைந்த பிறகு மகிமை தேவன் நமக்கு என்ன வேலை கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஆனால் ஒரு வேலையை வச்சுருக்கிறார், அந்த வேலைக்கு தகுதி வேணுமா இல்லைங்களா? ஒரு வேலைக்கு வேணும்னா தகுதி ட்ரைனிங்லாம் இருக்கும். ஒரு மெடிக்கல் ஃபீல்டு போறியா, அதை படிக்கணும், ட்ரைனிங் இருக்கணும், அப்புறமா எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும், அதெல்லாம் பாஸ் ஆனால் தான் டாக்டர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் தகுதி இருக்குது. அப்போ இப்போ ஆண்டவர் யோசிக்கிற சொல்லிருந்து நம்ம மகிமையில் அநேக காரியங்களை செய்ய போகிறோம், அது தகுதி இருக்குது. அப்போ அந்த தகுதி நாங்கள் என்ன பண்ணிடணும், ஆரம்பத்தோட தகுதி என்னோட பரவாயில்லைங்க. ஒவ்வொரு நாள் தகுதியும் அந்த கிறிஸ்துவின் சாயில் நம்ம மாறிடணும். அப்போ அந்த ஒவ்வொரு அவர் சித்தத்தின் மீது அவயங்கள் இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் வச்சிருக்கிறாரு. இதுக்கு வந்து யாருக்கு யாரும் பொறுப்பாளி இல்லை. அப்போ அவர் சித்தத்தின்படி வச்சுக்கப்படும், சித்தத்துக்கு அந்த சித்தத்தை புரிஞ்சு அதன்படி நடத்தணுமா, நடக்கூடாதுங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள்ளே அன்பானவர்கள் நாம் பிரயாசப்பட வேண்டும். 5வது, நாம் சரீரத்தில் ஒரே அங்கமாக ஒரே யூனிட்டிக்கு ஒரே ஐக்கியமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகரான நாம் என்ன பண்ணோம், சரீரம் இங்கிலீஷை பற்றிருக்கோம், தட் பிகமிங் யுனைடெட் டு ஹிம் அண்ட் டு ஆல் த அதர்ஸ் மெம்பர்ஸ் பை தி ஒன் ஸ்பிரிட். எல்லாமே வந்து ஒரே சரீரத்தில் நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோங்க, ஐக்கியமாக இணைஞ்சு நினைச்சிட்டு இருந்தோம், ஒரே ஆவியில் வளரணுமா, டு ஆல் த அதர் மெம்பர்ஸ் பை தி ஒன் ஸ்பிரிட். அப்போ இன்றைக்கி வந்து ஒரே ஆவி, அந்த ஒரே ஆவினா பிதாவினுடைய ஆவி, பிதாவினுடைய சிந்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. எனக்கு பல சிந்தனை இருக்கும், பிரதருக்கு பல சிந்தனை இருக்கும், பிரதருக்கு பல சிந்தனை இருக்கும். என்னுடைய சிந்தனை, என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம் இங்கே நிறுவனம்னா பண்ணக்கூடாதுங்க. நான் செய்யறதுதான் நடக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? நான் செய்யறதுதான், நீங்கள் நான் செய்யறதுதான், நான் சொல்கிறதா சட்டம் சொல்ல வரும். பைபிள் எப்படி இருக்குங்க, அவங்க தான் சட்டம், அவங்க தான் எல்லாமே ரூலரும் அவங்க தான், இது அப்படி கிடையாது. அப்போ எல்லாம் ஒரே ஆவியில் வளரணும், எல்லாம் ஒரே ஐக்கியத்தில் வளரணும். ஒரு வசனம் வாசிக்கலாங்க, 1 Corinthians 12:13. பாருங்க, எல்லாரும் சத்தியம் எப்படி எப்படி வந்தோங்க, நம்ம யூதராயின கிரேக்க, அப்போ இருக்கும்போது யூதன் கிரேக்கன் பேசுகிறாரு. இப்போ வந்து உலகத்துலேருந்து சத்தியத்தில் வந்திருக்கலாம், பாம்பிலிருந்து வந்திருக்கலாம், டேரெக்டாக கேட்டுட்டு வந்த விக்கிரகங்கள் வந்திருக்கலாம். அப்போ யூதர் கிரேக்கர்னு பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற பல சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனாலும் எல்லாரும் ஒரே ஆவியினால ஒரே சரீரத்துக்குள்ளே ஞானஸ்தானப்பட்டோம். ஒரே ஆவியினாலே பாருங்க, சரீரத்துக்குள்ள ஞானஸ்தானப்பட்டோம், ஆனால் இன்னைக்கு ஒரே ஆவியில் நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா தான் கேள்விங்க. பிரதர் ஏந்திராரு அங்கே வசனம் பார்க்கணும், ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். புரிஞ்சுச்சிங்களா? அப்போ இன்னைக்கு ஞானஸ்தானம் பண்ணிட்டோம், சரீரத்தில் இணைஞ்சிட்டோம், ஆனால் ஒரே ஆவி நமக்குள்ளே இருக்கிறதா? புரிஞ்சுச்சிங்களா? ஒரே ஆவி, ஒரே சிந்தனை. பாருங்க, சிந்தனை இப்போ அந்த 144 பேருக்கு ஒரே சிந்தனை வந்துச்சுன்னா இந்த ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பிதாவாகிய தேவன் அந்த சிந்தனை யார் அடுத்து யார் பண்ணிட்டாருன்னு பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதான் இயேசு சொல்ல, இயேசு கிறிஸ்துல இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கிடையாது. அப்போ அந்த 144 பேர் ஒரே சிந்தை ஆகிட்டாங்க, ஓட என்ன ஆகிடுங்க. இனி திங்க் பண்ணி பாருங்க, நம்முடைய சிந்தனை செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கா? அப்போ ஒன்றாக இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பழைய மனசு நம்ம கிட்ட இந்த தாவலையா, பழைய மனசு இன்னும் தகவல், பழைய மனசில் புது ஆவிக்கு விதமாக மாம்சமோ மாம்ச விதமாக ஆவி என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, போராட்டம் செய்யணே இருக்குதுங்க. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரே சிந்தத்தை வராததுக்கு காரணம்னா இன்னும் நம்ம சத்தியத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கோம். வேதமானவர்கள் நம் நாட்டு டீச்சர் மகிமை எழுதுகிறது தான் நம்ம டீச்சராக போகிறோம். போதிக்கிறவங்க டீச்சர் கிடையாதுங்க, தெரிஞ்சு தப்பாக நினைச்சிடாதீங்க, எல்லாரும் வேதமானவர்கள் தான். புரிஞ்சுச்சிங்களா? மகிமை அடைஞ்ச பிறகு நம்ம டீச்சராக மாறப்போகிறோம். மகிமை அடைந்த பிறகு தான் டீச்சருங்க, போதிக்கிறவங்க போதிக்கிறாங்க தப்பு இல்லை, அவங்களும் யாருக்கா, அவங்களே வேதமானவங்களா, தேவனுடைய கருவி தான். புரிஞ்சுச்சிங்களா?
அதனால இங்க பேசுறவங்க டிஷர்ட் தயசு நினைச்சிடாது, நான் எல்லாரும் வேதமானவர்கள் தான். மழிச்சு நம்ம ஓட்டு ஓடி முடிக்கணும் மட்டும் நம்ம வேதமானவர்கள் தான். மகிமை அடைந்த பின்பு தான் டீச்சர் ஆக போகிறோம், புரிஞ்சுச்சிங்களா? அப்போ கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே, இப்போ ஞானஸ்தானம் பண்ண போட்டிருக்கோம், அது ஒரு பங்கு. அதுலேயும் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது, மறிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், ஒரு ப்ரோசஸ் கேதுங்க. மறிச்சிட்டு பிறகு அதை அடக்கம் பண்ணப்பட்டால் ஸ்மெல்லு வெளியே வராது, அது நான் பார்த்துட்டோம். அடுத்து ஒரே ஆவியில் சரித்து இணைக்க விண்ணஞ்சிட்டோம், ஓகே. அடுத்து ஒரே சிந்தனையில் வரணும், வளரணும். நீ சபையில் வந்து ஒரே சிந்தனை இருக்குங்களா? இல்லாத காரணம் என்னன்னு பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய பலவீனம். அப்போ தான் அதுக்கும் வசனம் என்னங்க, ஒரு பலவீனத்தை ஒரு பலவீனத்தை தாங்குங்க, ஒரு பாரத ஒரு சுமங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நாம் ஒருவருக்கு மன்னித்து ஒரு சகுனம் பலவீனம் விடுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தூக்கி சத்தியத்தை வளர்த்து தான் பிரயாசம் பண்ணுமே தவிர, அந்த சகோதரன் உணர்த்தி சத்தியத்தில் வயிற்று தான் பிரயாசம் பண்ணுமே தவிர அதெல்லாம் பண்ணிவிடக்கூடாது, அவங்க ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஓடுற எல்லாரும் ஓடுறோம், ஓட போகிற ஃபுட்பால் பார்க்குறோம் இல்லைங்களா, கேம்ஸ் பார்க்குறோம், ஆடுறாரு, ஏதோ ஆக்சிடென்ட் கீழே ஊந்துடுறாரு, உடனே அவங்களை வெளியே அனுப்பிடுது இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தனால மறுபடியும் ஓட முடியுமானு கேட்குறாங்க, ஓட முடியுமான்னு கேட்டுட்டு பிறகு தான் ஓட முடியலனு சப்ஸ்டியூட் அனுப்புகிறாங்க, புரிஞ்சுட்டிங்களா? அப்போ என்னால் ஆட முடியும், நான் ஊந்துட்டேன், ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஸ்பேலாக ஆடு பண்ணுவேன், புரிஞ்சுட்டிங்களா? அன்பானுங்க, அது மாதிரி இது ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். ஒரு சகோதர கீழே ஊந்துட்டாருன்னு நம்ம என்ன பண்ணணும், எல்லோரும் என்ன பண்ணணும், தூக்கம். அவர் வீழ்த்துக்கு வந்து அவருடைய மாசமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சுயநலம் எதனா இருக்கலாம், காரணம் இருக்கலாம், தப்பு இல்லை. அவர் மறுபடியும் புதுப்பிச்சு அவர் சத்தியத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஒரு குடும்பத்தை ஒருத்தர் தவறிப்பட்டாமல் என்ன பண்ணுறோம், அவர் எவ்வளோ முடியும் பிடிச்சி இழுத்து நம்ம குடும்பத்துக்கு ஒத்து போகிறோமோ நம்ம புத்தி சொல்லி எல்லாமே பண்ணுறோம். இது ஆவிக்குரிய குடும்பம் இருக்கு இல்லையா? நம்ம பிசினஸ் ஒற்றுமைய உயர்வுன்னு இருக்கும். ஒரு வேடம் வராரு, பறவைங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கோம், அவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கீழே வந்து அந்த இது வலை போட்டுருவார், எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம், அவர் வருவார் அங்கே ஒட்டி அவர் வரதுக்குள்ள என்ன பண்ணி இதுக்கு எல்லாம் ஒரே சிந்தாட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வருஷம் ஒன்று படிச்சுதுங்க, இதெல்லாம் பைபிளில் எடுத்தாங்க. நல்ல நிலத்தில் விழுந்த பண்பட்டைகளுக்கு ஒப்பன் வாசலாம் இருக்கும், இருக்கீங்க அப்புறம் பாடம் இருக்கீங்க, நல்ல நிலத்தில் விழுந்த விதை பண்பட்டை நிலத்துக்கு ஒப்பாக இருக்குது, இதெல்லாம் பைபிள் நிலத்தை எடுத்தாங்க, புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம ஒற்றுமையாக இருந்தால் சகலத்தை சாகிக்கலாம். ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் சகலத்தை சாதிக்கலாம். ஒரு குடும்பம் ஒற்றுமை இல்லைன்னா சாதிக்கலாம். அப்போ இது ஆவிக்குரிய குடும்பம். எதை சாதிக்கணும் போதோ சாதிக்கிறதுனாக்கா சரீரத்தில் ஒரு அங்கமாக ஆகிட்டு அந்த சரீர அங்கமாகிட்டு உலகத்துக்கு ஆசீர்வதிக்கிற பொருட்டு ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அந்த வேலையை நாம் செய்ய போகிறோம். எதற்கு எக்லீஷா? எக்லீஷா நான் யார் அதான் உங்களுக்கு வேறு எக்லீஷா நாம் யாரும் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறோம். எக்லீஷா நாம் சேர்ந்து ஆராதிக்கணும், நிறையா பாயிண்ட் இருக்குங்க, ஒரு 10-15 பாயிண்ட் இருக்குது, ஒரு 9 பாயிண்ட் தான் முன்னாடி வைக்கிறேங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரே ஐக்கியத்துக்குள்ளே வந்துட்டோம், நாசனம் பண்ணப்பட்டுட்டோம், ஒரே சிந்தையில் இதுதான் யார் பேசினா கேள்வி சார், மூணு பேசினா கேள்வி அதெல்லாம் வேணாம். இதாவது தேவனுடைய சிந்தை, அண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தை, அவங்களுக்கு நோக்கம் திட்ட விருப்பம் தெரியும். அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை வராது இல்லையா சார்? ஆமாம் சார், நான் தான் அந்த தப்பாக முடிவு எடுத்து நான் தப்பாக தான் சொல்லிட்டேன் சார், நான் தான் உங்களுக்கு மிஸ்கைட் பண்ணிட்டேன், தேசிய மனுஷன் சார், நான் தான் சார் தப்பாக சொல்லிட்டேன், தப்பை நான் அப்படி சொல்ல சிஸ்டேன். அப்புறம் தப்பு இல்லை, புரிஞ்சுக்கலாம் கான்செப்ட். ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமக்கணும், ஒரு ஒரு பிளவிலையும் ஒருத்தர் வாங்கணும், ஒரு 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 மன்னிக்கணும். நாம மன்னிக்கலன்னா பேர் தேவன் நமக்கு மன்னிக்க மாட்டார். நம்ம அந்த தப்பு என்ன பண்ணிக்கிறோம் இல்லையா, பண்ணிட்டு தேவன் நம்ம மன்னிச்சிருக்காரு இல்லையா? உன்னத்தை பண்ணும்போது தான் நீ எப்படி மன்னிக்காது போயிடுவேன், நான் எனக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா இதான், நான் நான் என்ன மட்டும் மன்னிச்சு என்ன மட்டும் ஏற்றுக்கணும் தேவன, அவர் ஏற்றுக்காது அவர் மன்னிக்க தப்பா இல்லை, தப்பா நியாயமா இருக்கும் அன்பானுங்களா? அப்பனால வந்து ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமந்து ஒரு ஒரு பணத்தை ஒரு தாங்கணும், ஒரே சிந்தையில் வர பிரயாசப்படணும். அப்போ சிந்தனைகள் சிதறடிக்கப்பட காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா தவறான காரியங்கள் வரப்படும் பொழுது, தவறான ஆலோசனைகள் வரப்பொழுது, தவறான டாக்டரிங் வரப்படும் பொழுது அங்கே பிரிவினை வருது. அப்போ நம்ம என்ன பண்ண பிரிஞ்சு போயிடக்கூடாது, உக்காந்து பேசி முடிவு பண்ணி ஒரு சொல்யூஷனுக்குள்ளே கொண்டு வரணும். ஒன்று குறைந்த 1 அதிகாரம் 10 வசனம். பாருங்க பவுல் கொரிந்து சபைக்கு புத்தி, கொரிந்து சபையில் அநேக பிரச்சனைங்க. அந்த கொரிந்து சபையில் வந்து நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பலை சேர்ந்தவன், என்ன பண்ணி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதனால தான் அது அது டாப்பிக்கே வேறு. அப்போ இந்த கொரிந்து சபைக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, சகோதரரே நீங்கள் எல்லாம் ஒரே காரியத்தை பேசுவோம், இன்னைக்கு விசுவாசி விட்டால் நான் அழைக்கப்பட்டுட்டோம், நம்ம ஒரே காரியத்தை பேசுகிறோமா பல காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறோமா? ஆனால் தேவன் எப்படி விரும்புகிறான்னு ஒரே காரியத்தை
பேச வேண்டும். அப்ப நம்ம உடல் சகோதரர்கள் மத்தியில விசுவாச வீட்டின் மத்தியில எதை பேசணும் எதை பேசணும் நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா? பர ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது நம்ம ஜாலியா காலேஜுக்கு போவோம், ஜாலியா போவோம், ஜாலியா வருவோம். டீச்சர் மத்தியில, லெக்சர் மத்தியில என்ன அடக்கம் ஒடுக்கம்? அப்பா அம்மா மத்தியில புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நம்ம பேச்சு நீங்க எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். அப்ப இன்னைக்கு நான் ஒரே காரியத்தை பேச நாம் பிரயாசப்படணும். அடுத்து நீங்க பிரிவினை இல்லாமல் ஏக மனதும், பிரிவினை இல்லாமல் ஏக மனது, அப்ப ஒரே மனது. அப்ப பல மனது இருந்தால்தான் ப்ராப்ளம் வருது. ஒரே மனது இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் வருங்களா? அப்ப ஒரே மனது தான், ஒரே மனது. ஒரு சகோதரனை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவாக தேவனை வச்சிருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வச்சிருங்க. அந்த மனதுக்குள்ள நம்ம மனது ஒத்து போகணும். கணவன் மனைவி இருவரும் ஒரே மனசுமா? கணவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மனவாட்டி வகுப்பா நம்ம அழைக்கப்பட்டுட்டோம். அப்ப ஒரே மாம்சம், கரண் மணி ஒரே மாம்சம் பண்ணும்போது இந்த ஒரு லட்சம் நபரும் மகிமஞ்சி ஒரே சிந்தனையில் இருப்பாங்க. அந்த ஒரே சிந்தனைகள் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. நம்ம கிட்ட ஒரே சிந்தனை இல்லை, ஒரே பேச்சு இல்லை, ஒரே வழி இல்லை, ஒரே நடக்கை இல்லை. ஆனா அதுக்காக தான் நம்ம அழைச்சிருக்கிறார். அப்ப எதுக்கு நம்ம பிரயாசம் பண்ணுங்க? ஒரே மனசுல வாரத்துக்கு, ஒரே வழியில தேவனுடைய நோக்கத்தின் அந்த இடுக்கமான வழியில போறதுக்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுறதுக்கு, புரிஞ்சுச்சிங்களா? இந்த சிந்தனைகள் நான் எக்ஸாக நம்ம அனைவரும் பிரயாசப்படணும். கற்றுக்கலான்னு அப்போ பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு வந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன புத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பேச்சு நடக்க சின்ன எல்லாமே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒத்து போகணும். இது அவர்கள் தேவனுக்கு சத்தியத்துக்கு ஒத்து போகணும். அப்போ நம்ம இதை தான் கிறிஸ்துக்கள் அன்பானது. நம்ம ஒரே ஐக்கியத்துக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்கிறோம், ஞானத்தால் பண்ணப்பட்டு சரித்திரம் அங்கமாயிட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்று நம்ம நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆறாவது, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம். எப்போ நம்ம உடன்படிக்கை பண்ணணுமோ பிதாவுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்னா, ஆண்டவர் இயேசுக்கு நம்ம பரிசுத்தாவி கொடுத்துட்டார். ஏன் பரிசுத்தாவி கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரிசுத்த பரலோகத்தின் காரியத்தை புரிந்து கொண்டு நான் போய் தேசவரன் உங்களுக்கு அனுப்புவேன், தேசவரன் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட காரணம் பிதாவாக தேவனுடைய சிந்தனையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையிலும் பரலோகத்துக்குள்ள வாழும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியை நமக்கு தேவன் கொடுக்கிறார். புரிஞ்சுங்களா? நம்ம எப்போ நம்ம பரிசுத்தாவி, நம்ம எப்போ அபிஷேகம் பண்ணப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ நம்ம உடன்படிக்கை பண்ணணுமோ அப்போ தேவன் அபிஷேகம் பண்ணிட்டார். ஒரு வசனம் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 1:21, 2 கொரிந்தியர் 1:21. பாருங்க, உங்களுக்குள் எங்களை பாருங்க, அப்ப பாருங்க அந்த பிரிவு வரல பாருங்க. உங்க மாதிரி பாருங்க, பாருங்க, உங்களுக்கு உங்களோடு கூட எங்களை பாருங்க. ஒரு வருஷம் நீங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தரையும் நினைச்சிங்க, உங்களோடு கூட என்னையும், பிரதரோடு கூட பிரதரையும், பிரதரோடு கூட பிரதரையும், சிஸ்டர் கூட சிஸ்டரையும் அபிஷேகம் செஞ்சு தேவன் தேவன். புரிஞ்சுச்சிங்களா? எப்ப எதுக்கு அபிஷேகம் பண்ண பரிசுத்தாவி நம்ம அபிஷேகம் பண்ணிட்டாரு. பாருங்க, ஆசாரிய ஆசிரியப்பு கூட அது செய்யப்படும் பொழுது தேவனுக்கு மோசேக்கு வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கொடுத்துட்றாரு, டைமிங்ஸ்லாம் கொடுத்துட்டு பிறகு அந்த ஆசாரியத்தை அந்த வேலையை செய்யும்படிக்கு யார் அந்த எல்லா வேலை செய்கிறாங்க, இப்போ தச்சர் வேலை எல்லாம் அவங்களுக்கு தேவன் ஆவி கொடுக்கப்பட்டது. அந்த ஆவி கொடுக்கப்பட்ட பிறகு தான் அந்த ஆசிரியர் கூட கட்டினாங்களாம். இன்றைக்கி நம்ம ஜீவனில் கருக்கில் ஆலயத்தை ஒரு சரீரங்கமாக ஆக போகிறோம், ஜீவனில் கருக்கில் ஆக போகிறோம். இன்றைக்கி தேவன் ஏன் நமக்கு ஆவியை கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆவிக்கு ஜீவித்து புதுப்பித்து கொண்டு அந்த ஜீவனில் கற்களாய் நாம் கட்டப்பட்டு மகிமையில் போக வேண்டும் என்று தான் நம்ம பரிசுத்தாவி தேவன் நம்ம கொடுக்குறாரு. அவள் பரிசுத்தாவி நம்ம அபிஷேகம் பண்ணி ஆயிடுச்சுங்க. பரிசுத்தாவி அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம தேவன் ஆவி பெற்றுக்கொண்டு நம்ம உலகத்தின் ஆவியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, தேவோட ஆவியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு மனுஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரு உலகத்தின் ஆவியா தேவோட ஆவியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், குடிவெறியின் ஆவி, குடிவெறியின் ஆவி எப்படி கண்டுபிடிச்சிடலாம் சொல்லலாம்? குச்சிட்டு போதில் என்ன பண்ணுப்பார், ரோடு அளந்து போயிருந்து, புரியுதுங்களா? இவர் குச்சிக்கிறது நம்ம வெளியே கண்டுபிடிக்கிறோம், கிரியில கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? குடிவெறினா அப்போ குச்சிட்டு என்ன பண்ணிருப்பா, ரோட்டை அளந்து ரோட்டை இது பண்ணி போயிருப்பாரு. அப்போ சில பேர் வேற கெட்ட கெட்ட ஹாப்பிட்டல சிகரெட் குடிச்சுன்னு இவருக்கு அது அடிக்ட் ஆகிட்டுக்கிறாருப்பா, அந்த வாசனை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இன்னைக்கு நம்ம நடவடிக்கை கிரைகள் மூலியமாக நீ தேவன் ஆவியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறாயா, உலகத்தின் ஆவியில் வளர்ந்து கொண்டு? எப்பவுமே ஒருத்தர் என்ன பண்ணிட்டுனாக்கா, கூட்டத்துக்கு வராத, மீட்டிங் வராத, சத்தியத்தை கேட்காத, சத்தியத்தில் வந்து உடன்படிக்கை பண்ணிட்டு கொடுக்குறோம், பணம் 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 பணம்னு ஓடி நிற்கிறார், புகழ் புகழ் புகழ்னு ஓடி நிற்கிறாரு, செல்வாக்கு செல்வாக்குன்னு ஓடி நிற்கிறார், ஆஸ்தி ஆஸ்தின்னு ஓடி நிற்கிறாரு. அவர் எந்த ஆவியில், உலகத்தின் ஆவியா தேவனோட ஆவியா? கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாங்க, யார் யாரும் ஏமாற்றவே முடியாது.
நான் நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு நான் குடிக்கல சொல்ல நம்பிடுவீங்களா? பேசும்போது என்ன வருங்க புரிஞ்சிச்சா? அப்போ வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் எந்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம்? உலகத்தின் பல அசுத்தாவிகள் இருக்கு, அது நம்ம பேசினே போகலாம். அப்போ தேவன் ஆவி பெற்றிருக்கிறோமா? அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு புத்து சுகத்தின் ஆவியை பெற்றுட்டோம், தேவன் ஆவியை பெற்றுட்டோம். அப்போ அவர் ஆவியை பெற்றுட்டு நம்ம வேற போல நடக்கணும், அவரை போல தான் நடக்கணும். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கப்படும் போதோ ஒரு நபரை முன்ன வச்சு அந்த ஆவியில் ஓடி நிற்கிறாங்க. அவர் அவர் போஸ்ட் வீட்டில் பார்த்தலாம், ஒரு வீட்டில் போனீங்கன்னா தெரிஞ்சிடலாம், ஓ இவர் இந்த ஆவியில் இருக்கிறாருப்பான். ஒரு ஃபிலிம் ஆக்டர் எடுத்துங்களா, அவர் ஃபேவரா அவர் போட்டால் தான் உள்ளே இருக்கு, கல்யாணம் கண்டுபிடிச்சிடலாம். இவர் இவருக்கு ஃபேவர்ப்பா, இவர் இவர் கல்யாணம் கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டுங்களா? அவங்க அப்போ ஒரு சதி வரணும் அப்படி தான் இருந்தாங்க. அது பிரபல ஆக்டர் வச்சுக்கலாம், பிரபல அரசியல்வாதின்னு வச்சுக்கலாம், பிரபல சாமியார்னு வச்சுக்கலாம், ஏன்னா பேரெல்லாம் பேச முடியாது. அவங்க போட்டால் இருக்கு, அப்புறம் கிளீனாக கண்டுபிடிச்சிடலாம். இவர் 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 இந்த கட்சிப்பா, இவர் இந்த கட்சிப்பா, இவர் இந்த ஆக்டருக்கு இவர் ஃபேன்ப்பா, இவர் இந்த ஆக்டர் ஃபேன்ப்பா, இவர் இவர் இந்த கோயிலுக்கு போகிறாருப்பா, இவர் இந்த கோயிலுக்கு போகிறார், நான் கண்டுபிடிச்சலாமா இல்லைங்களா? அதே போல சுசில் அன்பானங்களே, தேவனால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம். பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ண, ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னா, சகல சத்தியத்தில் வளர்ந்து ஒரே சிந்தையில் வளர்ந்து ஆனால் ஒரு இயேசு கிறிஸ்துவ சரீரத்தில் ஒரு அங்கமாகறதுனா அந்த தேவன் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டாயிடுச்சு. தேவன் நம்ம எல்லாரும் பரிசுத்தாவி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எந்த ஆவியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்தின் ஆவியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா, பரலோகத்தின் ஆவியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? சுசில் அன்பானவர்களே, நம்மை நாமே சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம், யாத்திரையாகமும் 30 30 வசனம், யாத்திரையாகவும் 30 வசனம். அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு பாண்டத்துல இவங்களுக்கு தெரிந்து கொண்டு இவங்களை பிரிச்சிடறாரு. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டாருனாக்கா, நம்மள ஆசாரியாக முன்குறிக்கப்பட்டுட்டார், பரிசுத்தம் பண்ணு, பரிசுத்தமாக நம்ம அழைச்சிருக்கிறார். உலகத்தில் நம்ம சத்தியத்துக்கு வராதுக்கு முன்னாடி நம்ம அசுத்தத்தில் இருந்தால் பாவத்தில் எல்லாத்துலையும் இருந்தோம். அசுத்தம் பண்ணி தப்பாக போடாது, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடப்பது அசுத்தம் பாவம். அப்போ இன்னைக்கு நம்மளை பிரித்து எடுத்துட்டு, ஆசாரியங்களை பிரித்து எடுத்துட்டாரு. வாசிக்கலாம் ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 1:6 வசனம், வெளிப்படுத்தல் 1:6 வசனம். நம்மை ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் உலகத்தை பிரிச்சுட்டாருங்க, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி. பிரதான ஆச்சாரியர் யாருங்க? பிரதான ஆச்சாரியர் பிரதான ஆச்சாரியானவர் இயேசு கிறிஸ்து. 1,00,000 நம்ம ஆச்சாரியர் அழைக்கப்படும் ஆச்சாரியர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இன்றைக்கி நம்ம ஆச்சாரியர்களாக பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆச்சாரியர் ஊழியம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? ராஜாக்களோட வேலைக்கு ஆச்சாரியோட வேலைக்கு சப்ஜெக்டே செப்பரேட்டுங்க. ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருந்தால் அந்த நாட்டை எப்படி அவரோட பொறுப்புனா, ராஜாவோட குவாலிஃபிகேஷன்னா நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆசாரியராக இருந்தால் அவருடைய ஆசிரியர் கூட அவருடைய வேலைன்னா அது இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஆச்சாரியாரை முன்கூறியப்பட்டுட்டோம், ஆசாரியோட வேலையை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவ அன்பானவர்களை, நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி வந்து நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டாயிடுச்சுங்க. 7வதாக, ஆஸ் டுடே கெப்ட் செப்பரேட் ஃப்ரம் த அனதர் பை தி டாக்டின். பொய் சத்தியத்தில் இருந்தோம், அரசியல் ஆவியில் இருந்தோம், அடுத்து கிறிஸ்துவின் நேரெதிரான காரியத்தில் நாம் விலகி இருக்க வேண்டும். 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்தியத்து வராதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கனாக்கா, பொய் சத்தியத்தில் இருந்தோம், டாக்டின். அந்த விசுவாச வீட்டில் பொய் சத்தியம் வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு கடமை. இங்கே வந்து பிரதரே வந்து பேசினா கூட சரி, அது வசனத்தில் இருக்கா, பிரதர் வலிக்கு இருக்கிறாரா, புரிஞ்சிச்சிங்களா? பொய் சத்தியம் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விசுவாச வீட்டை வடிகிறதுக்கு சில தந்திரமான காரியங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆதாம் ஏவாள் குடும்பம், அந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கு பார்த்தா என்ன பண்ணியாச்சுங்க, போய் டாக்டின் போட்டாச்சா? அதே மாதிரி விசுவாச வீட்டில் நீங்களாம் ஒரே குடும்பமாக இருக்கிறீங்க, குடும்பமாக இருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். வருகிற நாட்களில் சாத்தான் பார்த்து இவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்களோ, ஐக்கியமாக இருக்கிறாங்களே, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாங்களே, தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறாங்களே, எங்கும் இவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு எது நசிக்கிட்டு போகிறாங்கோ, புரியுதா? காலத்து தலையை நசுக்க போகிறாங்க, நம்ம தான் சாப்பிட்றே வேறங்க. லாஸ்ட் வீக் பேசுனாங்க,
கேர்மனிக்கு சில கிறிஸ்துவின் பங்காளிகள்ன்ட்டு ராசிக்கு அங்கே பேசணுங்க. தலை நசுக்கப்படுறவங்க நம்ம தான், ஒருத்தர் தலை நம்ம நசுக்கிறோம்னாங்க அவங்க நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? புரியுதுங்களா? அப்ப நீ விசுவாசியோட நீங்க அனைவரும் சாத்தானின் தலையை நசுக்க போகிறீர்கள், சாத்தானின் கிரியைகளை அழிக்க போகிறீர்கள். சாத்தானை நாம இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண போறோம், ஆயிரம் சாத்தானை முடிஞ்சிட்டு போயிருக்கு. சாத்தானை நம்ம டெமாலிஷ் பண்ண போறோம், நிர்மூலமாக்க போறோம், ரெண்டாம் மாதம் நம்ம தள்ள போறோம். இப்ப ஏற்பட்டு வேலை செய்ய போற நம்மன்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு போயிருக்கு, நம்ம சும்மா விட்டுருவாங்களா? ஆதாம் ஏவால பரிசு சந்திதி உருவாக்கணும் போது சாத்தான் என்ன பண்ணிட்டான், பூந்த பாவ சந்தி உருவாக்க வச்சுட்டான். இன்னைக்கு நாம வந்து பரிசு மகிமையில போய் பரிசு சந்தியை உருவாக்க போகிறோம் கிறிஸ்துவோடு இணைந்து. அப்ப யார் மேல சாத்தானு கண்ணு? எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அங்க எவனேன்னு போட்டுறோம், அது ஒவ்வொரு பேரே போட்டுரும். சாத்தானுக்கு இப்ப யார், சாத்தானுக்கு யார் எதிரின்னு பாத்தீங்கன்னா, அவனை விட்டு வெளியே வந்துட்டு தேவன் சித்தத்தை நோக்கத்தை விருப்பத்தை செய்து ஆண்டவர் இயேசு அடிச்சு பின்பற்றி ஓடுது, நம்ம தான் சாத்தானு கண்ணு. எவனை விழுங்கலாமோ என்ற இடத்துல ஒவ்வொரு பேரை போட்டுங்க. எப்ப நீங்க உடன்படிக்கை பண்ணி யுத்தேவன் சித்தத்தை செய்வன அர்ப்பணிச்சு மனசுக்கு நாசனப்பட்டு சரீரத்தை ஒரு அங்கமாகிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பல்லவத்தில் அங்கமாக ஓடு போயிட்டு மகிமையான காரியங்களை செய்ய போறீங்களோ, உங்க மேல தான் சாத்தானுக்கு கண்ணு. நம்ம தான் சாத்தானுடைய தலையை என்ன பண்ண போறோம், பாத அங்கங்கள் நம்ம தான் சரீரம். ஏன்னா ஏசு கிறிஸ்து பாருங்க, ஏசு கிறிஸ்து தலையா இருந்தா கூட நசுக்கிறது பாதாங்க, நம்ம தான் சாத்தான தலையை நசுக்க போறோம். புரிஞ்சுக்கல கான்செப்ட், பாதாங்கள் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இந்த விசுவாச வீட்டுல தவறான சத்தியம் வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டியது யாரோட கடமைங்க? எல்லாருடைய கடமை. பிரதர் வந்து பேசினா கூட சரி, இது வசந்தில் இருக்கா, பிரதருக்கு இருக்கா, ஆலோசனை இருக்கா, ரீஃபரன்ஸ் இருக்கா, நீ செக் பண்ணணும். பொய் சத்தியம் வராதபடிக்கு பொய்யிலிருந்து தான் எல்லாம் உண்மையில வந்திருக்கிறோம். இங்கேயும் பொய் வந்துட்டா வேற எங்க போவோம்? கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? எதுல வேணுமே காம்ப்ரமைஸ் ஆகுங்க. ஒரு சகோதரன் சின்ன பலவீனம் இருக்கா, சத்தியம் சொல்லி சொல்யூஷன் பண்ணி ஆயில்மெண்ட் போட்டு அதை வழிநடத்தணும். டாக்டர்களை மட்டும் சத்தியத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகவே கூடாது. ஏன் சொல்லுங்க, அதுதான் ஜீவன்கிட்ட கொண்டு போவோம். இப்போ என்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சரி மறைஞ்சு மறைஞ்சு நான் சினிமா பார்த்துறேன் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பலவீனம் தான், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் தேவன் ஏற்றவில்லை நம்ம என்னென்ன பண்ணிடுவார்னா, என் தெரிஞ்சு தப்புன்ட்டு நான் ஏற்றவில்லை மாறிடுவேன். ஓகேங்களா? வந்து உங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாமே இருக்க சின்ன தப்பு பண்ணுறேன் ஏதோ ஒரு, ஓகே அதுவும் மாறிடல கேரக்டர். ஓகே நான் தவறான சத்தியத்தில் போயிட்டு அத்தியாவசம் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், உங்களை தப்பாக வழிநடத்தினா இல்லை. டாக்டர் சத்தியம் தான் தேவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். பிதாவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டது அநேக காரியமாக இருந்தாலும் கூட சத்தியத்தில் சாத்தான் என்ன இயேசு கிறிஸ்து நிற்க முடியும். சத்தியத்தில் உரிந்தா நின்றுனால தான், சத்தியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரிதாக இருந்ததுனால தான் சாத்தானை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வர முடியும். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ டாக்டர்ல மட்டும் சத்தியத்தில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் யாருமே ஆகக்கூடாது. சத்தியத்தில் தான் தேவ சத்தியத்து மட்டும் நடந்தால் தேவ சத்தியத்தை நம்ம தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அன்பானவர்கள், அப்போ இந்த பொய் சத்தியம் வராத பார்த்துக்கணும். அரிசில் ஆவி பேட்மிட்டன் ஸ்ப்ரிட் அரிசில் ஆவி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரிசில் வாய் ஆவி வந்தாக்கா நிறைய பேசணும் பழம் பேசுவாங்க, அதன்படி தான் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அரிசில் ஆவி தெரியல, நல்லா தெரியல, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அரிசில் ஆவி வராத பார்த்துக்கணும். புரிஞ்சுச்சிங்களா? சரிசரி பரிசுரோட ஆவி வராத பார்த்துக்கணும். சபை ஜாக்கிரதையாக. அடுத்து வந்து ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்மாறான காரியத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அப்போ சபையாக இருக்கு நம்ம ஒட்டுமொத்த கீசா வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்மாறான காரியங்களுக்கு நாம விலகி இருக்க வேண்டும். இதில் கிறிஸ்துக்கு நம்ம மனைவி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், ஒரு வசனம் வாசிக்கலாங்கோ, பிலிப்பர் 2:5, பிலிப்பர் 2:5. ஒன்றாம் வசனம் சத்தியம் போட்டுக்கணும். எல்லா சத்தியத்தையும் நம்ம ஆல்ரெடி பல கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்களா?
பிரியமானவர்களே, உள்ள குதத்தில் அநேக கள்ளத்திரிகர்கள் தோன்றியிருக்கா. கள்ளத்திரிகர்கள் என்ன பேசுவாங்கன்னா பொய் சத்தியம் தான் பேசுவோம். கள்ளத்திரிகர்கள் தோன்றியிருக்கிறார்களே, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்ப, எல்லா ஆவிகளும் எல்லா சத்தியத்தையும் நம்பாமல் அந்த ஆவி அந்த சத்தியம் தேவனால் உண்டது என்று சோதித்து அறியுங்கள். இந்த அதாவது ஆவி நேரத்தில் சத்தியம் போடுது. நம்ம பெஸ்ட் சத்தியம் ஆவின மூன்று விஷயம் கேட்டுருக்கீங்க, சிந்தனை, காற்று, சத்தியம் கேட்டுருக்கீங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து சத்தியம், அப்போ பொய் சத்தியம் வராதபடிக்கு இது பிதாவினால் வந்து சத்தியமாக என்று நம்ம நோக்கி பார்க்கணும். அப்போ விசுவாச வீட்டு இது ஒத்துருக்கு இல்லையா, எல்லாரோட பொறுப்பும் இருக்குது கிறிஸ்துக்கள் அன்பாருங்க. அப்போ விசுவாச வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பொய் சத்தியத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், அரசியல் ஆவிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், கிறிஸ்துவின் நேர் எதிரமான காரியத்துக்கு நம்ம விரேகி இருக்கணும். பிதாவுக்கு தேவனுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் பிரிக்காத காரியத்தை விசுவாச விட்டு நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. இந்த காரியம் குடும்பத்துக்கு ஒத்துக்காது, குடும்பத்துக்கு ஒத்துக்காத காரியத்தை யாரும் ஒரு நபர் செய்வாரா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு என் குடும்பத்துக்கு நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை, அந்த அந்த குடும்பத்தில் ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்டு வீட்டுக்கு வருவாரா? அப்போ நம்ம எது செய்தாலும் பிதாவுக்கு தேவனுக்கு ஒத்துக்காது ஒத்துக்கூடாது பார்த்துக்கணும். நம்ம செய்கிற காரியம் பிதாவுக்கு தேவனுக்கு ஒத்துக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒத்துக்கணும், சத்தியத்துக்கு ஒத்துக்கணும், விசுவாச வீட்டாக இருக்க ஒத்துக்கணும். அப்போ பிதாவுக்கு தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் சத்தியத்துக்கும் விசுவாச வீட்டுக்கும் ஒத்துக்காத காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ நீ போகிறனாக்கா அப்போ வந்து ஒரு ஒரு நீ இன்னும் ஒரு கல்லாக வச்சிருக்கிற, இன்னும் ஒரு அங்கமாக வச்சிருக்கிற, ஒரு வரல இல்லைன்னா கூட அந்த அவங்க வந்து என்னன்னாக்கா அழைப்பு தள்ளி போயிடும். ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை ஓடி முடிச்சிடணும். புத்தி உள்ள கண்ணிகை, புத்தி இல்லாத கண்ணிகை. காலம் ஆயிட்டு பிறகு வந்துட்டு நீ ஓடனா என்ன பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா குணம் வந்து விசுவாசிகளில் இவ்வளோ பொறுப்பு நம்ம கிட்ட எடுத்துட்டு சொன்னாங்க. எட்டாவது, கிறிஸ்துவின் பங்காளிகளாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், பாடுகளுக்கு பங்காளிகள். புரிச்சிங்களா? ஒரு குறைந்த ஒரு வசனம் வாசிக்கலாம், ஒன்று குறைந்தர் 12:26-27 வசனங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாங்க. ஒன்று குறைந்தர் 12:26-27. ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு அவயம் பாடுபட்டால் அப்போ சகோதரன் விசுவாசத்தில் தடுமாறப்படும் பொழுது, அன்பில் தடுமாறப்படும் பொழுது, புரிஞ்சுச்சிங்களா? தாழ்மையில் தடுமாறப்படும், அவர் வந்து அவருக்குள்ளே பெருமை இருக்குங்க. இந்த உலகத்துக்குள்ளே வர சத்தி வரணும், பெருமை இருந்திருக்கலாம். இப்போ அவர் அந்த பெருமையை குணாச்சு என்ன பண்ண, அவர் அழிக்கணும். அவருக்கு நல்லா தெரிஞ்சு அவர் பெருமையில் அவர் பெருமை வாழ்ந்துட்டார், பெருமையாக பேசி பெருமையாக நடந்து பெருமையாக வாழ்ந்துட்டார் அவர். ஓகேங்களா? இப்போ அவருக்கு சத்தியத்தை வந்துட்டார். அப்போ சகர் என்ன பண்ண, அவருக்கு நம்ம அவர் தாங்கணும், அவருக்கு புத்தி சொல்லி அவர் என்ன பண்ண முயற்சி பண்ணுறாரு, நான் தாழ்மையை தடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுறாரு, அன்பில் வளர முயற்சி பண்ணுறாரு, விசுவாசத்தில் வளர முயற்சி பண்ணுறாரு, பரிசுத்தத்தில் வளர முயற்சி பண்ணுறாரு, நீதியில் வளர முயற்சி பண்ணுறாரு, உண்மையில் வளர முயற்சி பண்ணுறாரு. அப்போ நம்ம சபையார் என்ன பண்ணோம், அவருக்கு நம்ம அவர் என்கரேஜ் பண்ணுமா, டிஸ்கரேஜ் பண்ணுமா? ஒருத்தர் ஃபுல்லு ஷார்ட் டெம்பர் கோவக்காரர், அவர் அழைப்பு விழுக்கிறாரு, அவர் சத்தியத்தில் வளரணும், எது பேசணும் அவர் கோவம் வருது. அப்போ என்ன பண்ண, அப்போ அவர் என்ன பண்ண, சாந்தமாக அமைதியாக பொறுமை என்ன பண்ண அவர்கிட்ட. அப்போ நமக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் யாராக இருக்கு, ஏய் அவர் அது பேசுகிறப்ப கோவம் வரும், ஏய் என் பிள்ளைக்கு அது செய்யாதம்மா வேலை செய்யுமான்னு தெரிஞ்சா இல்லைங்களா அவர் குடும்பத்தில். அப்போ அந்த மனப்பக்கத்தில் நான் கிறிஸ்துவ அன்பானவர் வர வேண்டும். கிறிஸ்துவ அன்பானவர் இங்கே பார்க்குறோம், ஒரு அவயம் பாடுபட்டால் ஒரு சகோதரன் துன்பம் துவர வேதத்தில் இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். மாம்ச குடும்பம் வேறு, புரிஞ்சுச்சிங்களா? காண்கிற சகோதரனுக்கு அன்பு கூறாதவன் தானாக. இப்போ பாரு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிடறேன் பாருங்க, நான் மகிபுதர் இருக்கிறோம்பா, நான் விசாஸ் மெம்பர், புரிஞ்சுச்சிங்களா? பிரதர் இருக்கிறார், ஒரு யார் பிரதர் சொல்ல வரல, ஒரு ஏ பிரதர் இருக்கிறார், அவங்க உலகத்தில் அவர் தம்பிக்கிறார். ஓகேவா? நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, அவங்க தம்பி 8 மாதத்தில் அட்மிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு 10,000 ரூபா ஆப்ரேஷன் வேணும், அந்த ஏ பிரதர்கிட்ட 10,000 ரூபா தான் கேது. விசுவாச உள்ள சகோதரனுக்கு கொடுக்குவாரா, மாந்த சகோதரனுக்கு கொடுக்குவாரா? டெஸ்ட் கேட்டுறோம், கேட்டு குத்திட்டுக்கிறீங்க, புரிஞ்சுங்களா? புரியுது. ஆனால் புரியுதுல கான்செப்ட், அந்த ஏ புருத்தர் வந்து மாந்த சகோதரர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக கிடையாது, அவருக்கு 10,000 ரூபா பில் கட்டணும். மகி புருத்தர் விசுவாசி உங்களுடன் சகோதரர் அட்மிட், எனக்கு 10,000 ரூபா என்கிட்ட காசு இல்லை, உங்களுக்கு ஃபோன் வருது புதர் உங்கள்கிட்ட 10,000 ரூபா கேட்டாமே, உங்களை ஆல்ரெடி ஃபேமிலி வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, இப்போ 10,000 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, யாருக்கு கொடுக்குங்க? எக்ஸாம்பிள் புரிஞ்சுங்களா?
பசனை வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டையும் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு போயிடலாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரும் பின்னாடி பேசுறவங்களையும் வெட்டும் கேட்கறவங்களையும். என்னக்கா பேசிட்டு நடந்துட்டா டபுள் பிளெஸிங் புரிஞ்சுட்டீங்களா? பேசிட்டு நடந்துட்டாக்கா எப்பவுமே போதிக்கிறவங்களுக்கு ஏன் தாங்க அங்கே ஏக்க மூணு ஒன்றில் படிக்கிற பாருங்க யாருமே போத வராது. ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ போதிச்சு நடக்கலன்னா சதி செய்ய பரிசெயர் ஆகிடும். அதுக்கு அதிகமான பேர் டேஞ்சர்ஸ் போனது காரணம் என்னன்னாக்கா பேசிட்டு தான் பண்ணிவிடுவாங்க, சதி செய்ய பரிசு அப்படி தான் பண்ணுவாங்க. பாரதெல்லாம் தூக்கி தனியாக மேலே வச்சுருவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறது எதுவுமே சும்மா வேறு வேலை பண்ண மாட்டாங்களா? இப்போ நாங்கள் இங்கே பேசிட்டு போயிட்டு நம்ம நடக்கலைன்னா எனக்கு அதே மாதிரி டெஸ்ட் வந்துடலாம். புரிஞ்சுங்களா கான்செப்ட்டு? அதனால வந்து விசுவாச வீட்டில் நம்ம பிரித்து எடுக்க பார்த்துட்டோம். அப்படி தான் தேவன் பார்க்குறாரு. ஆவிக்குரிய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா, மான்சரிக குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? அப்போ ஒரு இப்போ வசனம் கரெக்டாக சொல்லுங்கள், மறுபடியும் கூட வாசலாங்க 12:26-27. பாருங்க ஒரு அவயம் பாடுபட்டா பாடு வந்து பல விதமாக வரும். நச்சுமா ஃபைனான்ஸ் தான் சொன்னாங்க, ஒரு கண்ணீர் கவலை வேதனை பாடு பல விதத்தில் வருதுங்க. அப்போ ஒரு சகோதரன் பாடுபட்டா எனக்கு நீ அன்றைக்கி அப்படி பண்ணல அப்படி நான் ஒதுங்குறேம்மா போயிட்டு அது நன்மை செய்யணும்மா. புரிஞ்சுங்களா? உன் சத்ரு வந்து பசியாக இருந்தாலே அவருக்கு போஜனம் கொடு, தாகம் வந்தாலே கூட அவருக்கு தண்ணி கொடு. அவர் விரோதியினுடைய எரிதோ மாடை வந்து பழத்தில் வந்துட்டாலே தூக்கி நன்மை செய்யணுமோதா? சத்ருக்கே நன்மை செய்ய அன்பின் பிரமாணத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற சகோதரனுக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு உன் இருதயத்தை நீ அடைத்து கொண்டா உன்னிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. வசனம் பேசிட்டு போகலாம் சார், அநேக நிறைய வசனம் இருக்குங்க. அப்போ கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே, ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவையும் பாடுபடணும். அப்போ ஒரு அவயம் பாடுபடும்போது இன்னொரு அவயம் பாடுபடவில்லை என்றால் அந்த அவயம் இந்த சரீரத்தில் ஒரு அங்கமா இல்லைன்னா? புரியுதா? ஒரு அவையும் பாடுபடும்போது ஒரு சகோதரன் பாடுபடும்பொழுதோ நீ ஜபத்தில் எதுலன்னா தாங்கலாம், ஜபத்தில் தாங்கலாம், ஆலோசனையில் தாங்கலாம், போய் நைட் கண்ணு மூச்சு தாங்கலாம், எதுலன்னா தாங்கலாம். உங்கள்கிட்ட என்ன தலந்து இருக்குது அதான் தேவன் கேட்பாரு. உங்கள்கிட்ட பணம் தலந்து கொடுத்துட்டேன் நீ வேறு தலந்து கேட்க மாட்டேன். தலந்து இருக்குங்களா சட்டம் இருக்கு இல்லை தெரியலீங்களா? நம்மளுக்கு தெரியும் என்ன ஒரு சகோதரர் ஆபத்தில் இருக்கிறாரு, என்கிட்ட பணம் காசு இல்லைப்பா, நான் போயிட்டு ஒரு நைட்டு அவர் கூட தங்கிட்டேன், அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம்ப்பா, என்ன செய்யலாம்? புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு சகோதரன் பாடுபடும் பொழுது நீ பாடுபடலைன்னாக்கா நான் சரீரத்துக்கு அங்கம்மா இல்லைன்னு தான் சிஸ்டர். பாருங்க ஒரு அவயம் மகிமைப்பட்டால் அப்போ ஒரு சகோதரன் நீங்க சத்துல வழிநடத்தி அவர் வந்து மகிமைக்குள்ள போன சந்தோஷமா துக்குமா? ஆனா மாம்சத்துல பாருங்க ஒரு சகோதரன் நம்மளை விட்டு மேலே போயிட்டா பொறாம போச்சு விரோதம் வரும். இங்க அப்படி கிடையாது. இப்போ ரெண்டு பிரதர் ஏ பிரதர் பி பிரதர் இருக்கிறாங்க, இவர் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு மகிமையில் போயிடுறாரு. நம்ம சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா இல்லையா? ஆனா உலகத்துல போய் பாருங்க ஒருத்தர் முன்னேற்றம் என்ன ஆகுது, அங்கேயே வேற இங்கேயே வேற. பாருங்க அன்பின் பிரமாணம் வந்து ரொம்ப டஃப்ங்க. ஒரு சகோதர சத்தத்தில் வளர்ந்தா நம்ம என்கரேஜ் பண்ணுமே தவிர பொறாம போச்சிருப்போம் பருவே படவே கூடாது. நான் வாசிக்கிறேன் சிஸ்டர். தனித்தனி அவைங்களா இருக்கு, கிறிஸ்துவின் சரீரமா இருந்தா தனித்தனி அவைங்களா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாசம் தெளிவுக்குள்ள வரணும். நன்மை இன்னதென்று அறிந்து அந்த நன்மையை நீ செய்யாமல் போனால் அதுவே உனக்கு புரிஞ்சுங்களா? நன்மை ஒரு பாட்டி ஃபோன் பண்ணி என்கேஜ் பண்ணலாம். ஒரு தொடர்ந்து துன்பத்தோட வேதனை இருக்கிறாரு, ஃபோன் பண்ணி பிதா எனக்கும் இந்த மாதிரி அனுபவம் வந்துச்சு, பிதா இந்த மாதிரி துக்கம் வந்துச்சு, இந்த மாதிரி துயரம் வந்துச்சு, இந்த மாதிரி வேதனை வந்துச்சு, நான் இஷ்ட இப்படி தேவன் என்ன வழிநடத்தினார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சார். நீங்கள் தவறாக ஃபாலோ பண்ணாதீங்க சார். ஒரு என்கரேஜ் பண்ணலாம், ஜபிக்கலாம், ஆலோசனை பண்ணலாம், வழிநடத்த போய் கூட இருக்கலாம். எல்லாமே பணத்தில் சாதிச்சுன்னா ஆகாதுங்க, அதை விட மேலான காரியங்களாக இருக்குது. சத்தியத்தை என்கரேஜ் பண்ணுறது, வழிநடத்துறது, பூஸ்ட் பண்ணுறது, உற்சாகப்படுத்துறது, ஊக்குவிக்கிறது, எல்லா விஷயங்கள்லாம் இருக்குங்க. புரிஞ்சுங்களா? கிறிஸ்துவ இதை நான் மனதில் இப்பாருங்க. ஒரு பிள்ளையர் வந்து ஊந்து மூடு ஓடினா கூட பின்னாடி எல்லாம் என்ன பண்ண கிரௌண்ட் ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுவாங்க. யாரும் நீ ஆடாத ஆட யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பிளேயருக்கு என்ன பண்ணுறாரு, கத்தரா இருப்பி என்னை என்கரேஜ் பண்ணுங்க பார்க்குறீங்க. ஃபுட்பால் வாலிபாலெலாம் பார்க்கல இல்லைங்களா? என்னை என்கரேஜ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. என்கரேஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் இதுங்க. அடுத்து கலாச்சார 6:2. கலாச்சார 6:2.
ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். எல்லா பாரத்தை அவர் சுமந்தார். எல்லாருக்கும் ஜீவனில் வைணத்துக்கு பொறுப்பார் மாதிரி வந்துச்சுங்க. இயேசுல வாசிக்கிறீங்க, எல்லாரையும் ஆக்கியும் இப்ப பாவம் சாம மரணத்தை விடுவிக்கும்படியாக அவருக்கு வந்துச்சுங்களாம். எல்லாத்தையும் சுமந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வெட்டுல எல்லாத்தையும் சுமந்தார். அப்ப அவர் பின்னடிகளாக நாம கூட என்ன பண்ணுங்க, சுமக்க வேண்டும். ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படி இப்படி நீங்க ஒரு ஒரு பாரத்தை சுமந்தீங்கன்னா கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன பண்றீங்களா? அப்ப நீ ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமக்கலனா அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. புரிஞ்சுங்களா? நீங்க நன்மை செய்றீங்களா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுறீங்க. அப்ப செய்யலன்னா நிறைவேற்றுறது இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் அங்க போய் நிக்கிறது அங்க தாங்க. சிதாவாக தேவனுக்கு போய் சேரும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் போய் சேரும். என்னப்பா பிள்ளையா செத்து வச்சுக்கிறேன், தப்பு பண்றதுக்குள்ள அங்க போய் கெட்டு வருவாங்க. யாரு நம்ம என்ன நல்லது பண்ணாலும் சரி, அது திராவக தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூல காரணம். நம்ம என்ன கெட்டது பண்ணாலும் அதுக்கு மூல காரணம் வேற. அது பேர் கெட்டு போது திராவக தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் விசுவாச வீட்டா இருக்கும். குடும்பத்துக்கு ஒத்து போகாத காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இது விசுவாச வீடு. இதுக்கு ஒத்து போகாத காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாருமே நம்ம செய்யக்கூடாது. கிறிஸ்துக்கு அன்பானவர் கடைசியாக லாஸ்ட் ஒன்று பார்த்து முடிச்சிடலாங்க. மெம்பர் ஆஃப் தி ட்ரூ அண்ட் குளோரியஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்போ உண்மையான நீதியான சத்தியமான சபைக்கு நம்ம ஒரு நபராக இருக்கிறோம். அடுத்து வந்து கோலி மெம்பர் ஆஃப் ட்ரூ அண்ட் குளோரியஸ் பாடி ஆஃப் சர்ச். ஆண்டவர் இயேசுவின் சரித்து உண்மை மற்றும் மகிமையான அங்கமாக முன்குறிக்கப்பட்டுள்ளோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் உண்மை மற்றும் மகிமையான அங்கமாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உண்மை மற்றும் மகிமை, உண்மைக்கும் மகிமைக்கும் முன்குறிக்கப்பட்டுருக்கோம். இப்போ நம்ம உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். 100% உண்மை நமக்குள்ளே இல்லைங்க. ஒரு வசனம் வாசிக்கலாங்க, மத்திய 25 21 வசனம். மத்திய 25:21 எஜமான சந்தோஷம் இந்த உயிர்த்தெழுதல் பரலோக அழைப்பினுடைய முடிவு. புரிஞ்சுச்சுங்களா? எஜமான சந்தோஷம் சொல்லப்படும் பொழுது மகிமேடைந்த 144 பேர் குறிக்கிறது, மகிமணி சபையை குறிக்கிறது. அப்போ இங்கே பார்க்குறோம், 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. 5 தாலந்து வாங்கினவர் என்ன பண்ணிட்டார், 5 தாலந்து சம்பாதிச்சிட்டாரு. 2 தாலை வாங்கினது 2 தாலந்து 4 ஆகிட்டாரு. ஒருத்தர் என்ன பண்ண, மண்ணில் போயிட்டு புதைச்சி வச்சுட்டார். நீ தேவன் நம்ம எல்லாருக்கும் தாலந்து கொடுக்கும். 1 தாலந்துனா இருக்கும் என்கிட்ட, 1 தாலந்துலன்னு யாரும் சொல்ல முடியாது. தேவனத்தில் பட்ட தாலந்து நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ தேவன் கொடுத்த உக்கிரான வேலையை நம்ம தேவன் கொடுத்துருக்கிறார். உக்கிரான வேலையை நம்ம உக்கிரான வேலையை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அப்போ இன்னைக்கு உண்மையாக இருந்தோம்னா நம்ம உண்மைக்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையில்லவர்கள். 3 வகுப்பா அந்த கிதியோ அந்த பார்த்து பார்க்குறீங்க, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையில்லவர்கள். அப்போ நம்ம அழைக்கப்பட்டதுலேருந்து உண்மை உள்ளவர்களாக ஓடிக்கொண்டிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிட்டோம். உண்மையுள்ளவர்களாக எப்போ ஆகும் பார்த்தா, இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்ச பின்பு நம்ம உண்மையில் 3 ஸ்டேஜுக்கு இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட, உண்மையில்லவர்கள். அப்போ எந்த வகுப்பாராக இருக்கணும்? அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா, இல்லை தெரிஞ்சு கொட்டப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் விசுவாச கூட்டுக்குள்ள வந்துட்டு பிறகு உண்மை தன்மை தக்க வைத்துக் கொள்ளும். புரிஞ்சுங்களா? உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ தேவன் நான் உண்மையாக இருக்கிறோமா? ஒரு வசனம் வாசிக்கா, அந்த தாளந்து பார்த்துட்டீங்களா, அது 1 தாளந்து வாங்க அப்படின்னா மண்ணில் மறைச்சிட்டாருங்க. மண்ணுன்னா உலகத்தின் ஆசை, அந்த செல்வக்கெல்லாம் உலகத்தின் காரியம் தான் மண். உலகத்தை மண்ணுன்னு சொல்கிறான். அப்போ உலகத்துக்குள்ளே போயிட்டு இந்த அடுப்புக்குள்ளே வந்துட்டு ஒரு வசனம் இல்லையா, ஒரு தூரம் பிரகாசிக்கப்பட்டும் பறமை ருச்சி பார்த்து இனி வர பல அனுபவத்தை மறுபடியும் அவர்களே புதுப்பிக்குவது கூடாது. காரணம் பாருங்க, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு உண்மை எங்கே போகணும் சொல்லுங்க, இதோட ஒரிஜினல் எங்கே சொல்லுங்க, இதோட விசுவாச வீடு எங்கே சொல்லுங்க, நம்ம வந்துடும். புரிஞ்சுங்களா? அப்போ இது விசுவாசத்தை வீட்டை விட்டு விலகி போகிறதுக்கும், பிதாவாக தேவனை விட்டும் அந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டும் சத்தியத்தை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது விலகி போனாலும் வந்து இதனோட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. இதுதான் பெஸ்ட்டு, இதோட பெஸ்ட் எதுவுமே நமக்கு கிடையாது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அப்போ அந்த தாளங்களில் உண்மைத்தன்மை இல்லாத நிலைமை, உண்மையாக இருந்தவர்கள்லாம் அந்த ராஜ்யத்தில் பிரயோசித்தாங்க, மகிமைகள் பிரயோசித்தார்கள், உண்மை இல்லாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டறிக்கப்பட்டார்கள். அப்போ நம்ம உண்மையாக இருக்கிறோமா, உண்மை இல்லையா? தேவன் நமக்கு எல்லாருக்கும் 1 தாளம் தானே கொடுத்துருக்காங்க. 1 தாளம் நம்ம என்ன பண்ணி நினைக்கிறோம், 1 தாளம் நம்ம மல்டிபை பண்ண கொடுத்துருக்கலாம் அன்பானவர்களே.
எந்த தாளந்து இருந்தாலும் கூட அது விசுவாசி வீட்டுக்கு தான் பயன்படணும். புரிஞ்சுச்சிங்களா? பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரங்களையும் வளங்களையும் எல்லா வல்லமையும் பெற்றுக்கிட்டான். வரங்களையும் வல்லமை எல்லாம் பெற்றுட்டு கூட நான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விசுவாச அந்த யூதர்கள் மட்டும்தான் சேர்ந்த தவிர வேற எங்கும் போய் அவர் பயன்படுத்தல. அது முதல் வரிகளை பார்க்கப்படும். அந்த காரணத்தில் வந்து பாருங்க, வந்து பிறகு என்ன பண்றாருனாக்கா பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து இருந்தாலும் விசுவாசத்தை பார்த்து நம்மளும் செய்யறாரு. அப்ப நம்மளுடைய தாழ்ந்துகள் எல்லா காரியங்களையும் நம்ம விசுவாச வீட்டில் தான் பயன்படுத்தணுமே தவிர மாறாக அதிகமாக வெளியில போயிட்டு பயன்படுத்தக்கூடாது. குடும்பத்துல பொறுப்பு இருக்கு செய்யலாம். அதனால அப்பா அம்மா தெருவில் விட்டுறணும், அண்ணன் தம்பி தெருவில் விட்டுறணும், சத்தியில் வர கணவன் மாணவிகளை தெருவில் விட்டுறணும், அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிட்ட தேவன், ஆனால் செகண்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மூன்றாவது விசுவாச வீடு. நம் தாளங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே தான் பயன்படுத்தணுமே தவிர குடும்பத்துக்கு செய்ய வேணும் கூட குடும்பத்துக்கு செய்யணும். தேவன் சுத்தமான வருகிற மீட்டிங் வந்து புதிய சிருஷ்டி புக்கே இருக்கு, தமிழ் புக் எல்லாம் இருக்கும் வந்து கட்ட இல்லை வரல. அது புதிய சிருஷ்டி ஓடும் மொழி பார்த்து நல்ல விஷயம். பிரதர் எல்லாத்தையும் எழுதுறாங்க. புதிய சிருஷ்டி சிஸ்காலிங் நிறைய விஷயம் பிரதர் எழுதுகிறார். குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், குடும்பத்தை வழி நடத்தணும் எல்லாம் இருக்கு. ஆனால் முதல் பிரியாக்கு பிதாவாக தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாச வீடு. புரிஞ்சுங்களா? கடைசியாக ஒரு வசன வாசலாங்க, 1 பேதுரு 5 அதிகாரம் 10 வசனம். சத்தியத்து வராததுக்கு முன்னாடி நான் ஒரு நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தேன். எல்லாரும் பிறக்கிறோம், வாடுறோம், மறிக்கிறோம், சாவறோம், ஒரு நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். அது நிலையில்லாத வாழ்க்கையிலேருந்து தேவன் சத்தியத்தில் வழிநடத்தி ஒரு பலப்படுத்தி ஒரு விசுவாசத்தை நம்ம வச்சுட்டாரு. அடுத்து நிஸ்திரப்படுத்திட்டாரு. அடுத்து நம்மளை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ சத்தியில் உன்னையும் என்னையும் தேவன் வசதி மூலமாக நம்மளை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ சீர்படுத்தின பார்த்தா கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் என்ன பாடு பாடுவது எல்லாம் தப்பாக நினச்சிடணும். எது பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு விருப்பமான காரியம் இருக்குது, அந்த விருப்பமான காரியம் மனசில் போயிடுச்சு, அதை வெளியே எடுக்கணும். அந்த வெளியே எடுத்த அந்த இடத்துல வந்து வழி இருக்கும். புரிஞ்சுச்சிங்களா? பாட பெரிய துன்ப சத்தியத்துக்கு வராதுக்கு முன்னே நம்ம ஆதாமின்குள்ளுக்கு வாழ்ந்துப்படும் போது அன்னி நம்ம எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் தேவனுக்குள்ளே கிறிஸ்து சத்தியத்தில் வந்துட்டு பிறகு என்ன துன்பம் துயரம் வந்தாலும் கூட புதாவாக தேவன் தம்மை அனைவரும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆனவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, சவுல் வந்து சீசத்தில் துன்பப்படுத்துகிறார், கரெக்டா? அவர் தமஸ்க்கு போகப்படும் போது ஆண்டவர் மகிமல் இயேசு கிறிஸ்து வந்து சவுலை மீட் பண்றாரு. சவுல் கிட்ட என்ன பேசுறாரு? ஏன்னு துன்பம். அப்ப யாரு துன்பப்படுத்தினாரு? கான்செப்ட் புரியுதுங்களா? பாதத்தை குத்தினா கூட தலைக்கு தான் வலி. ஏன் எனக்கு அங்க பாரு இயேசு கிறிஸ்து வந்தா ஏன் என்ன துன்பப்படுத்தினார்? பத்துனாப்பா அங்க துன்பத்துக்கு 10 வருஷம் இருக்கான். அவங்களுக்கு தான் துன்பம் தோண வேதனை. ஆனால் இயேசுக்கு தங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்போ நமக்கு என்ன ஒன்று நடந்தாலும் முதல் வருத்தம் பிதாவாக தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ ஏற்பட்ட பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற நாம எதுக்கு கவலை பண்ணணும்? சில நேரத்தில் வந்து அவிசத்து போய் கண் இல்லையா காது இல்லையா மூக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன இருந்தாலும் வந்து நீ தாழ்மைப்படும் போது சிந்தனை செய். அதுக்காக சப்ஜெக்ட் நிச்சயமாக பேர் தேவன் வச்சுருப்பாங்க. சப்ஜெக்ட் எடுத்து வாசிக்கணும். அந்த சூழ்நிலைக்குள்ள போன யாரும் எப்படி மேற்கொண்டு வந்தாங்க என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சூழ்நிலைக்கேற்ற வசனம் பைபிள் இருக்குது. ஒரு பண கஷ்டம் நீ தெருவுக்கு வந்துட்டியா யோகா எப்படி ரிட்டர்ன் வந்தார் புரிஞ்சுச்சிங்களா? நிறையா விஷயம் இருக்குங்க. ஒரு பாவத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்தியா சிம்சன் விடி வெளியே வந்தார் கிருஷ்ணா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பைபிள். நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பிரச்சனை வரப்படும் நம்ம உலகமே இருக்குன்னு நினச்சோம். ஒரு வசனம் பழமொழி இல்லை பூனை கண்ணு முன்னா நம்ம உடல் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அதான் நம்ம மறந்துடுறோம். இதாவது தேவனுக்கிறார் மறந்துடும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்தார் மறந்துடும். வாக்கு தத்த வசனங்கள் கேது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான், என் சித்தம் இல்லாத உங்க தலையிலிருந்து ஒரு மயில் கிழவு எவ்வளோ வசனம் பேசி போகலாங்க. ஆனால் இதெல்லாம் மறந்துடுறோம் நம்ம கிறிஸ்துக்கு அன்பான அரை நாள் கிறிஸ்துக்கு அன்பானவர்களை இங்கே நாம் பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு கொஞ்ச நாள் தான் பாடு, எவ்வளோ மிஞ்சி மிஞ்சி பண்ணவன் 20 வருஷம் மொத்தம் பட்டுடுமா? அந்த மகிமையான வாழ்க்கை பாடினுடைய பீரியடு பாருங்க, மகிமையான வாழ்க்கையுடைய பீரியடு பாருங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிலிட்ரியில் வந்து ட்ரைனிங் போய் ரொம்ப கஷ்ட டஃப்பாக இருக்கும் 6 மந்த்து சர்வீஸ் பாருங்கள் சர்வீஸ்க்கு அப்புறம் அவங்க லைஃப் பாருங்கள் அப்போ இனி கொஞ்ச காலம் துன்பம் துயரம் வேதனை கண்ணீர் காவல ஏன் இந்த துன்பம் துயர வேதனை கண்ணீர் இருக்குன்னாக்கா நீதி நிமித்தமாகவும் சத்தியத்து நிமித்தமாகவும் உண்மை நிமித்தமாகவும் அர்ப்பணி நிமித்தமாகவும் பலியின் ஜீவத்தின் நிமித்தமாகவும் இடுக்கமான வழியை தெரிந்து கொண்ட நிமித்தமாக தான் துன்பம் துயரம் வேதனை கொஞ்ச காலத்தான் இந்த கொஞ்ச காலம் பாடுபாடு இந்த பாடுக்குள்ளே வந்து தேவனை மோடி கொடுக்க இயேசு நம்மளை வாக்குதாசம் நம்ம மோடி கொடுக்க கவலைப்படுற அவசியம் இல்லை பாடுபட்ட பிறகு மகிமையான வாழ்க்கை யோசித்து பாருங்க ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு ஆண்டவர் இயேசுத்தோடு இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆளுக்கு செய்ய போகணும் ஆயிரம் வருஷம் முடிஞ்ச பிறகு அநேக காரியம் செய்துட்டு யுகா யுகமாக மகிமை நம்ம வாழ போகிறோம் மகிமையான வாழ்க்கை சிந்தித்து பாருங்க அப்போ கொஞ்ச காலம் 6 மந்த் ட்ரைனிங் ஒரு சிப்பாய்க்கு சோல்ஜருக்கு 6 மந்த் ட்ரைனிங் கஷ்டமாக டஃப்பு அது முடிஞ்ச பிறகு நல்லா சர்வீஸ் முடிச்சுட்டு வரலாம் லைஃப் லாங் பென்ஷன் கரெக்டா அதே போல் நம்ம கொஞ்ச காலம் துன்பத்தோட வேதனை இது முடிஞ்ச பிறகு மகிமையான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு நாம் சர்வ சங்கம் எக்லிஷான்னு சர்வ சங்கம் எக்லிஷா பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் சபையை குப்பா அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் இப்பேற்பட்ட அழைப்புக்குள்ளே இருக்கிற நாமோ சத்தியத்தில் தெளிவாக இருந்து உண்மை யுத்தமாக இருந்து சர்வ சங்கத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறோம் அதில் மூலியமாக வருகிற சலுகைகள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பொறுப்புகளும் இருக்குது கரெக்டுங்களா உடல் சகோதர சகோதரர்கள் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் விசுவாச வீட்டிற்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் சர்வ சங்கத்தில் ஒரு மெம்பராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நாம் உண்மையுத்தமாக இருந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்வாராக பொறுமையோடு கட்டுங்கள் அனைவரும் தாம தேவன் ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவாராக இந்த வாய்ப்பை கொடுத்த திருப்பத்தூர் சபையார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வேன் தேவன் தாமே நாம் அனைவரும் ஆசீர்வதித்து ஆவிர்வீதத்தில் பயன்படுத்துவாராக தேவன் தாமே நாள்பட்ட பாடத்தை ஆசீர்வதிப்பாராக நன்றி கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு திரும்பிக் கொள்ளப்பட்ட